press the bell icon on the YouTube app and never miss another update. இதோ 10 லட்சம் வைரம் ரெடியா? ரெடி. இந்த பொம்மையில இருக்கு. அடுத்த டீல சந்திப்போம். எதுவுமே போடல. ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர், இவர் என் வண்டியில எதையோ போட்டு சொல்றான். எனக்கும் இந்த வண்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாருக்கு எது சம்பந்தம் எங்களுக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன் எடுங்க. இந்த கொலை வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த அரசாங்க வக்கீல் ராஜசேகரன் அவர்கள் அவகாசம் கேட்பதால் இந்த கோர்ட் வழக்கு விசாரணையை இம்மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்தி போடுகிறது. Thank you very much, Satyanathan. உனக்கே தெரியும், நானும் ரஞ்சித்தும் எங்க அம்மாவுக்கு ரெட்ட பிள்ளைங்க. அவ மேல தூசி பட்டாலும் நான் துடிச்சு போயிடுவேன். எப்படியாவது இந்த கேஸ் வின் பண்ணு. Don't worry, காளிதாஸ். உன் தம்பிய நான் எப்படி விடுதலை செய்யறேன்? எது? ராஜசேகரன் சொன்ன சாட்சியா? அவனை நான் எப்பவோ மறைச்சு வச்சுட்டேன். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் சக்சஸ். என்ன சொல்லணும் சட்டக்காரிக்கு எங்க தெரிய போகுது சகுனம் எல்லாம்? சட்டை எங்க மேன் போட்டுக்கே, பேண்ட் போட்டுக்கே. கெட் அவுட். ரொம்ப கத்தாதே நீ. பிரஷர் இருக்குது. வீட்லயும் கத்துறே, கோர்ட்லயும் கத்துறே. இப்படியே கத்திக்கினே போனே, அப்புறம் ரோட்லாம் கத்திக்கினே போனே. படா மூதேவி. குட் மார்னிங் ராஜா. நடக்கிற கொலைகேஸ்ல அந்த முக்கிய சாட்சிய எதிரிங்க எங்கேயோ மறைச்சு வச்சுட்டாங்க. உங்களை தோக்கடிக்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ராஜா என்னைக்குமே தன் தொழில தோல்வி அடைஞ்சது இல்ல, மை டியர் ஃப்ரெண்ட். என்ன? எதது? என் பொண்ணு தேவியா கடத்திட்டு போயிட்டாங்களா? நான் எங்க வரணும்? இதோ வந்துட்டேன். அது அப்புறம் சொல்றேன். எங்க அந்த முக்கிய சாட்சி ஃபாதர் அப்ரஹாம்? எங்க அவரை பதுக்கி வச்சிருக்க? எங்கன்னு சொல்லுங்க டாடி, ப்ளீஸ். சொல்லு. சொல்லிடுறேன். நம்பர் 12 ஆடம்ஸ் ரோட். தேங்க் யூ மிஸ்டர் சட்டநாதன். நீயா? வேற யாரு உன்னுடைய பிளானை இப்படி பிளைனா அடிக்க முடியும்? உன் தொழில் எதிரி பாரிஸ்டர் ராஜா. கோர்ட்டுக்கு சாட்சியை கொண்டுட்டு போறேன். இந்த கேஸ்லயும் உன்னை க்ளோஸ் பண்றேன். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த சட்டநாத சாஞ்சிர மாட்டா ராஜா. என் மகளை கடத்தி கொல்ல போன குற்றத்திற்காக ஐபிசி பரதேசி. அது ஓ மக இல்லடா, எனக்கு மக இருக்கா. நான் அவ்வளவு பெரிய கண்ணஞ்சக்காரன் இல்லை. நான் வாடகைக்கு பிடிச்ச ஒரு நடிகன் உன் மகளை ஆக்ட் பண்றான். அதோ பார். டாடி டாடி ஓமை டாடி. சிரிக்காத ராஜா, ரொம்ப கீழ்த்தரமான வகையில நீ என்ன ஜெயிச்சிட்ட.
நாய் அடிக்கிறத அந்த ரோட்டுக்கு தாண்டா வரணும். பங்களாவில இருந்து அடிக்க முடியாது. ஓ, ஐ அம் கெட்டிங் லேட். உன்னை கோர்ட்ட சந்திக்கிறேன். All right, Father. God bless you. கொலை வழக்கில் கடத்தல், மோசடி, கொலை இந்த மூன்று குற்றங்களையும் ரஞ்சித்தான் செய்தான் என்பதற்கு போதுமான ஆதாரங்களாலும் சாட்சியங்களாலும் நிரூபிக்கப்பட்டுவிட்டது. ஐபிசி 302 பிரிவின்படி கோர்ட் குற்றவாளி ரஞ்சித்துக்கு உயிர் போகும் வரை தூக்கு தண்டனை விதிக்கிறது. உங்களுக்கு
கேஸ் சக்சஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், வெறும் காபி மட்டும் தானே? பின்ன பாயசமா கொடுப்பாங்க? ஏன் கொடுக்க கூடாத? எப்பவாவது வெற்றினா ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு பாயசம் கொடுக்கலாம். எப்பவுமே வெற்றினா அப்ப நான் எதுலயுமே சக்சஸ் பண்ணுவேன். இருந்தாலும் இதுக்கு ஏதாவது பரிசு வேண்டாமா? கொடுத்துட்டேனே. என்ன என்னையே? அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாகிதா நம்ம விளையாடலாம். அப்பா டயர்டா இருக்கு, நீ போய் விளையாடு. என்ன பாவம் பண்ணனோ என் மகளை ஓமையாக்கி வேடிக்கை பாக்குறானே. யாராரு கல்யாணத்தை பத்தியும் அப்பா பேசுறா? தன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு கீதா நினைச்சிட்டான். எத்தனை ஏழைங்க கேச வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க, அவங்க வாழ்த்து எல்லாம் பொய்யாயிடுமா? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள நிச்சயம் வருவான். கலவலையை கொண்டு வந்து கூட்டுல நிறுத்தி வாதாடி அந்த கேசை ஜெயிச்சு என் பொண்ணுக்கு எப்படியாவது வாட்டு கொடுத்து. ராஜா, என் உயிரில பாதியை தூக்கிட்டேன், ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சத்தியமா உன்னை வாழவிட மாட்டேன். நீ என் ஜென்ம விரோதி. கோட்ல நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கோட்டத்தான் போடுறோம், ஆனா நான் மேல போகும் போதெல்லாம் நீ கால வாரி விடுற. ராஜா, இந்த விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை வாழ விடாம நான் பண்ணல, நான் சட்டநாத இல்ல. முன்னாலே போயிட்டானே, ஆள் பலம் பணபலம் எதுவுமே உயிரை காப்பாத்த முடியல. அண்ணா, நாம ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க, நம்ம ரஞ்சித் சாவுக்கு பழிக்கு பழியா அந்த பாரிஸ்டர் ராஜா தலைய நான் தூக்குறேன். ஜெகன், இப்ப அவசரப்படக்கூடாது, அது நமக்கே ஆபத்தா போயிடும். யாரும் எதுக்கும் ஆவேசப்பட வேண்டாம். புதுசா நீதிபதி நியமனம் பண்ண போறாங்க, எனக்கு அதிகாரத்திலையும் அரசாங்கத்திலையும் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, ஆகையினால அடுத்த நீதிபதி நான் தான். நிஜமாவா? ஏன், என்கிட்ட நீதி இல்லைன்றியா? சீனியாரிட்டி பிரகாரம் அந்த ராஜா தானே வரணும். சீனியாரிட்டி படி எது நடக்குது? மேலிடத்து பார்வைப்பட்டா ஒரு ஜூனியர் கூட ஜட்ஜ் ஆகலாம். மேலிடத்துல நான் ஒரு பெரிய புள்ளி, சோ அடுத்த நீதிபதி நான் தான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட விதி என் கையில தான். ப்ளீஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பெரிய போட்டி, பொறாமை, துவேஷம் இவைகளுக்கு இடையிலேயும் தீவிரமான எதிர்ப்புகளுக்கு இடையேயும் என் ஃப்ரெண்ட், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராஜசேகரன் இந்த மேலான பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அது அவரோட அதிர்ஷ்டம் இல்லை, தமிழ்நாட்டு ஜனங்களோட அதிர்ஷ்டம். நீதிபதி பதவி ராஜாவுக்குத்தான் தகுதின்னு அந்த ஆண்டவனே நிச்சயம் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்,
என்ன அளவுக்கு அதிகமாகவே போகணுட்டான் என் நண்பன் டாக்டர். பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிச தூக்கி என் தலையில வச்சுட்டான் ரெடி போல். நான் இந்த உத்தியோகத்துல நினைச்சு பல போராட்டங்களை சந்திச்சு என் உயிருக்கு சோதனையா பல வழக்குகள் வந்தாலும் அதுலயும் நீதியை நிலைநாட்டினாதான் நான் உண்மையான நீதிபதி. இப்ப இந்த கரெக்ட் டாடி வெல்கம் மை பாய். தேங்க்யூ டாடி. நான் ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்ட் ஆயிட்டேன். கங்க்ராட்ஸ். சட்டத்தை காக்க நீ சத்தியத்தை காக்கணும். ரெண்டுமே கஷ்டமான உத்தியோகம் தான். தன் திறமை உண்மை இதை மூலதனமா வச்சு அப்பா முன்னேறின மாதிரி உன் வாழ்க்கையில நீயும் முன்னேறணும் சங்கர். அப்பாவுக்கு பிள்ளைய நடக்கிறேனா இல்லையான்னு போக போக பாருங்க. என்னங்க இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீங்க ஜட்ஜ், சங்கர் இன்ஸ்பெக்டர், அத்தை அவர் இனிமே இங்கதானே இருப்பாரு. நாமடி உன்னை சுத்திக்கிட்டே இருப்பார். ஆசை பத்தி அவளுக்கு என்ன இருக்காதா? நான் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பேசலாம் பழகலாம். ஆனா அந்த ராஜா அப்பைய என் காலை வாரிட்டான். அவரு வாரல மேன், கடவுள் உன் காலே வாரிட்டார். கடவுளுக்கு என் கால் தான் கிடைச்சதா? பின்னே நீ நீதிபதினு சொன்னா நீதியே உன்னை பார்த்து சிரிக்கும். லூசி ஏ சும்மா கத்தாத மேன். பணம் கொடுத்தே பாத்தி வச்சே சீட்டை பிடிக்கிறதுக்காக சில்லி வேலையெல்லாம் செஞ்சே என்ன ஆச்சு? லூசி வேலை கொடுத்தவனே காலை வாடுறேன். சும்மாவா வேலை கொடுத்தே? 20 வருஷமா ஆல்பர்ட்டுக்கு வைஃபா இருந்தாலும் இந்த ஆரோக்கியம் மேரி அதிசய லூசி அவன் டெட் ஆன உடனே உனக்கு செக்ரட்டரியா ஒரே மகளோட ஒரே சம்பளத்துக்கு உன்கிட்ட இல்ல. ஓ மை காட் டாடி. ஏய் உன் புண்ணு என் புண்ணு வருது மே. புண்ணு இல்ல பொண்ணு. ஆ புண்ணு. தேவி மம்மி. தேவி எங்க பெற விட்ட? புது கார் டெலிவரி எடுத்துட்டு வரேன். ஏய் இந்த இங்கிலீஷ் கவனிச்சியா மே? கார் எடுத்தாலும் டெலிவரி, குழந்தை பெத்தாலும் டெலிவரி. ஓகே நான் போயிட்டு வரேன். சரி மம்மி. ஏய் பா தேவி, நீ எனக்கு ஒரே பொண்ணு, ஸ்பீடு கைடு எல்லாம் வேணாம். ஆ உனக்கு ஸ்பீடு இல்ல, அதான் ஜட்ஜ் போஸ்ட் கிடைக்கல. தேவையாவது ஸ்பீடா போகட்டும் மேன். என் வயச கவனிச்சியா? எனக்கு எப்படி வரும் ஸ்பீடு? என் வயசு கவனிச்சியா நீ? எனக்கு ஸ்பீடு இருக்குது. நம்ம ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பீடு இருந்தா போதும். தேவி நீ எவ்வளவு ஸ்பீடு? கார் கண்டிஷன் பாக்குறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீ பிரேக் இருக்கு போது எதுக்கு பயப்படுற? Fantastic speed. உங்க அம்மா உன்ன ஓடுற கார்லயே பெற்றிருக்கா குரு. A1 கராஜ் ஓனர் தியாகுன்னா சும்மாவா? டக்கர் குரு. ஸ்டாப் பண்ணு தேவி. ஐயோ ஏ ஆ கார் ஸ்டாரி நீ. ஓ மை காட், புது வண்டி கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு போச்சே. ஏ மிஸ்டர், கார்ல ஹார்ன் இல்ல? நான் உங்ககிட்ட இல்ல. நான் ஹாரன் கொடுத்துட்டு தான் வருது. சத்தம் கேக்குற அளவுக்கு குடுக்கலையம்மா. ஆண்டனி, சின்ன ஹார்ன் சத்தம் எப்படி கேக்கும்? அப்படி ஒரு ஹார்ன் தேவையா? கைட்டு போடுங்க. வண்டி இடிச்சிட்டு கிண்டல் வேற பண்றீங்களா? நாங்களா போய் யாரும் இடிக்க மாட்டோம். இடிக்க வந்தா விட மாட்டோம். யா ஷட் அப். ஏய் போலீஸ் குப். ஷட் அப். ஏய் போலீஸ் குப். வண்டர்ஃபுல் தேவி, ஒண்ணு போடு பேசுறடி. எங்க குரு ஒரு தடவை ஒரு குரலை கேட்டா போதும், அதே மாதிரி பேசி காட்டுவாரு. மிமிக்ரியில அவர் எக்ஸ்பர்ட். உன் பேர் என்ன? கிளாரா. ஓ மிஸ் கிளாரனட். கிளாரா ஷட் அப். ஏய் போலீஸ் கூப்பிடு வரே இல்லையா? கூப்பிடுங்க போலீஸ. அவங்க வந்து உங்க கார் பொசிஷனையும் நீங்க சைடுல அடிச்சிருக்கிறதையும் பார்த்தா அரெஸ்ட் ஆவறது நீங்க, உள்ள போறது நீங்க, அதுல நீங்க புலி தோல் போட்டுருக்கீங்க. உங்களை ஜெயில விட மாட்டா, ஜூலியா விட்டுருவா. எங்க இருந்தாலும் ஜாமீன்ல எடுக்க போறது நாங்க. போலீஸ் இல்ல வேண்டாம் டிவி, போ போலாம். ஓகே கொஞ்சம் வண்டி எடுத்துருங்க. தேங்க் யூ மேடம். ஆண்டனி ஜம்ப். ஓகே வரேன். தேன் கொடுத்தலே சிப்பம் சப்பாத்தி தலை. ஐயோ கப்பைய எவன் இடிச்சான் அவனுக்கு தெரியாது? சட்டநாதன் கார்னு அம்பாசிடர் கார் இருக்குது, ஃபியட் கார் இருக்குது, சட்டநாதன் கார்னு ஒரு மாடல் இருக்குதா? யூ ஷட் அப். நான் என் பொண்ணு கிட்ட கேக்குறேன். முதல்ல இந்த கார் ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் பாருங்க டாடி. கோட்டா இது கேள்வியா கேக்குறீங்க? உன் டாடி கோர்ட்ல கேள்வி கேட்டு கிழிச்சார். லூசி கவர்னர் மேன், நீ கவலைப்படாதே. தேவி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கேரேஜ் இருக்குது, அங்க போய் ரிப்பேர் பார்க்கலாம். கம் ஆன். ஓகே பண்ணலாம். ஆஹா லவ்லி ஷட் ராஜா, லவ்லி. தேங்க் யூ. அம்மா மணி என்னம்மா?
மனிதானங்களை கேட்டேன். ஏழைங்க மணி கேட்டா பணக்காரவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடும் போல இருக்கு. தெரியாம கேட்டம்மா. ஏப்பா சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டா? அவளால பேச முடியாதுப்பா. ராஜா, வாட்ஸ் ஆல் திஸ்? ஏய் போடா அதிக பிரசங்கி. என்னடா வாழ்க்கை இது? எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும் என் பொண்ணு விஷயத்துல ஆண்டவன் கண்ண மூடிட்டானே. நோ ராஜா, யுவர் மிஸ்டேக். வாய் பேச்ச கொடுக்கலனாலும் ஆண்டவன் அழகு அள்ளி கொடுத்திருக்கானே உங்க குழந்தைக்கு. அழகு மட்டும் போதுமா மூர்த்தி? அதுக்கு பதிலா வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றவன் ஒரு சித்திரத்தை பக்கத்துல வச்சுக்கலாமே, என் பொண்ணை எப்படி ஏத்துக்குவான்? நோ யுவர் ராங். எங்கிருந்தோ எப்படியோ நம்ம கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா வருவான். நீ ஆறுதலுக்கு சொல்லிய மூர்த்தி. ஐ எம் அப்சல்யூட்லி கான்பிடன்ட் அபவுட் இட். கீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேட வேண்டியது என் பொறுப்பு. A1 கேரேஜ். இங்க என்ன கார் ரிப்பேர் பண்றாங்களா இல்ல A1 காபி போடுறாங்களா? அது என்ன A1 கேரேஜ்? இங்க என்ன ஆளே காணோம்? மெக்கானிக் ஷாப்ல எல்லாரும் கார் உள்ளே இருப்பாங்க. நான் போய் பாக்குறேன், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஏய் யாருமே நீங்க? யாரும் இல்ல. ஏய் மெக்கானிக் பாய், ஏய் மெக்கானிக் பாய். ஐயோ 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 யாரா வாரிவு கட்டற கால் மேல ஸ்கூட்டர் விட்டது? ஏய் ஸ்கூட்டர் இல்ல மேன், ப்ளடி ஐ அம் லூசி. லூஸ் ஆஃப் தி டைட் ஆஃப் தி விச் லூசி. விச் லூசி இல்ல, வெங்கட் லூசி இல்ல, செக்ரட்டரி லூசி. நீ பாட்டு கார்க்கு கீழ கால் ஆட்டிக்கு பத்துக்குனே குரல் கொடுத்தா சிக்னல் கொடுக்குமா? நீ செக்ரட்டரி லூசி இல்ல, அறிவு கட்ட லூசி. எப்படி சொல்றே? என் கால்லயே சிக்னல் கொடுக்கிறதுக்கு நான் என்ன ஹானா வச்சிருக்கேன்? ஏய் யுவர் கரெக்ட். முதல்ல என்ன தூக்கு மேன் ஹெல்ப். இந்த அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றது இல்ல. முடிஞ்சா நீயே ஏந்திரி. ஏய் தாய் குலத்துக்கு ஹெல்ப் பண்ணல நீ என்ன புள்ளே? நான் புள்ளையும் இல்ல நாயடும் இல்ல. ஐ அம் எ ட்ரூ கிறிஸ்டியன் ஆண்டனி. ஏய் யுவர் கிறிஸ்டியன். ஏய் கிளாட் டு மீட் யூ. ஹாய் ஏந்திரி ஏந்திரி. ஏய் தூக்கு. ஏமா பா, தப்பா சொல்லிட்டேன். நீ ஸ்கூட்டர் இல்ல லாரி. ஏய் லாரி சொல்றே அர்சி. போட்டுருவேன் இது கார்மேன். இவர் தான் மெக்கானிக்கா. ஏய் உனக்கு முன்னாடியே தெரியும். போற வர கார வேணும்னு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றது, தப்பி தவறி இவங்க கராஜுக்கு வந்தா ரிப்பேர் பண்ணி காசு வாங்குறது. இந்த ஆளுக்கும் இவங்க குருக்கு இதே வேலை போல இருக்கு. வாங்க போலாம். என்ன பாக்குறீங்க பையன்? நம்ம கம்யூனிட்டி அதான் அன்பா பாக்குறேன். ஆண்டனி நீ எங்க பாக்குறே? என்னுடைய அன்பு பின்னாடி இருக்கிற டயோட்டாவ பாக்குது. எங்க? ஏய் என்ன மேன், என்ன பார்த்து லாரிங்கிற? என் பொண்ணு பார்த்து டயோட்டாங்கிற? பல்லுவடிச்சி குஷ்டியில போட்டுருவே. லூசி வாங்க, இப்ப வேற ஆம்பளைங்களை பார்த்தா வாடி. வா தியாகு வரார். மறுபடியும் டேஷ் பண்ண வர அறிவில்ல. ஓ மிஸ் எல்போடா, ஆக்சிடென்ட் பண்ணி தனா விட்டு குறையில. மம்மி இவர் எல்லாரும் புடி நல்ல இமிடேட் பண்ணுவார். ஏய் நீ இமிடேட் பண்ணுவே? எங்க கமல் மாதிரி என்ன இம்ப்ரஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் கொடு பார்க்கலாம். மேடம் நான் கூட வில்லன் மாதிரி ரேப் சீன்லாம் செய்வேன். இங்க கார் ரிப்பேர் பார்க்க வந்தமா இவர் ஆக்டிங் பார்க்க வந்தமா? அதானே கார் ரிப்பேர் பண்ண வந்திருக்கீங்களா? அடிப்பட்ட கார நல்லாவே ரிப்பேர் பண்ணுவான மிஸ் எல்போர்ட். பெரிய எக்ஸ்பர்ட், பம்பர் டு பம்பர் செக் பண்ணுவாரு. ஆமா கார் ரிப்பேர் பண்ணி. ஆண்டனி ஆஹா, யார பாத்து என்ன வார்த்தை சொன்னீங்க? அவர் பெரிய மெக்கானிக் மட்டும் இல்லங்க, எக்ஸ்பர்ட் டிரைவர். அவர் ஓட்டாத வண்டியே கிடையாது. சமீபத்துல கூட சோலா அவர் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு, ஃபர்ஸ்ட் வர போறாரு. இவரா இங்க உலக சாம்பியன் எல்லாம் வர போறாங்க. உள்ளர் மெக்கானிக் என்ன பண்ண முடியும்? லாஸ்ட்ல வேணா ஃபர்ஸ்ட் வரலாம். சவாலஞ்ச் சவாலஞ்ச். நான் ஃபர்ஸ்ட் வந்தா நீ என்ன தர? நீங்க என்ன கேட்டாலும் தர. வரலனா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஓகே டன். பெரிய அல்டப் சுத்தி வரட்டும் பாக்கலாம். ரேஸ்ல வின் பண்ணி வண்டியோட கேலரியில ஏறல. எம் பேர் ஆண்டனி இல்ல. கவர்னர் மேன்
சும்மா உதாரு. உன் தலையில போதாரு. ஏ பல்லாவரம் பேச கவனி. என்ன கிடைச்ச பரிசு பணம் மாசம் இப்படி ஒரு ரேஸ் நடந்தா எப்படி இருக்கும் மாசம் ஒண்ணு போதாது டெய்லி ரேஸ் நடக்கணும் அப்பதான் என் லட்சியம் நிறைவேறும் இந்த பணத்தை என் லட்சியத்துக்கு உபயோகப்படுது ஓகே Yeah.
நான் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல யாரும் பார்க்கல ஐயோ எச்சி இப்ப ஊருது நாக்கல இனி ஏக்கமும் தூக்கமும் போகும் நேரம் ஒரு காசு கூட வாங்காம அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவன் அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் அவர் எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்யறது இல்ல இதுக்கு மேல என்ன வேணும் தேங்க்யூ மூர்த்தி தேங்க்யூ வெரி மச் ஜஸ்டிஸ் ராஜாவை பத்தின அருமை பெருமை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப பேரு பெரிய மனுஷனா நடிப்பாங்க பட் மிஸ் ராஜா இஸ் ரியலி கிரேட் ஷட் அப் என் பொண்ணு கீதா அழகு அடக்கம் எல்லாமே பொண்ணுகிட்ட இருக்கு பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா ஒரு மகாலட்சுமியே எங்களுக்கு மருமகளா கொடுக்குறீங்க அவ மகாலட்சுமி மட்டுமில்ல சங்கீதத்துல சரஸ்வதி வீணை ரொம்ப நல்லா வாசிப்பா எங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டம் வந்தா அவ வீணைதான் எங்களுக்கு மருந்து ஆண்டவனா அவளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் வீணை வாசிப்பேன்னா நல்ல பாடவும் தெரியணுமே கீதா நான் கேட்ட ஒரு பாட்டு பாடுவல்ல வெட்கப்படாத ஏதாவது ஒரு நல்ல ரகத்துல பாரு பேச மாட்டியா மூர்த்தி என்னடா என்னடா இது கீதா பத்தின உண்மை அவங்ககிட்ட சொல்லலையா என்ன உண்மையே சார் என் மகள் என் மகள் அவளுக்கு பேசுவார் என்ன டாக்டர் இது எதையுமே சொல்லாம எங்களுக்கு எப்படி தோணுங்க ரகு ஊமைங்கிறது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்பா வியாதி இருந்தா தான் வாழ்க்கையை நடத்த முடியாது ஒரு பொண்ணுக்கு வாயில்லைங்கிறது பெரிய குறையாப்பா மன்னிக்கணும் டாக்டர் அதுக்கு பொண்ணு இருக்கு ஒரு கிளி வச்சு லைஃப் நடத்திடலாமே ராமகிருஷ்ணன் இதை பாரு உனக்கு நான் உயிர் கொடுத்தேன்
அந்த நன்றிக்கு நான் அவன் மகனா ஏத்துக்கலாம் தவிர என் மகன் கிட்ட உன் மனைவி ஏத்துக்கலாம்னு சொல்ல முடியுமா வாங்கப்பா ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் மூர்த்தி என்ன என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன சந்தோஷத்தை உச்சிக்கு கொண்டு போய் ஒரே அடியா உருட்டு விட்டுட்டியே ஏண்டா ஏன் இப்படி செஞ்ச ஏன் ராஜா நான் எதிர்பார்க்கலடா சத்தியமா எதிர்பார்க்கல கீதாவை பார்த்துட்டா அவ குறைய பெருசா நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் எவ்வளவு சீக்கிரம் நந்திய பறந்துட்டாங்க நீ என் மகளை பத்தி முன்னால சொல்லியிருந்த அன்னைக்கே மறந்துருப்பான் ராஜா உனக்கு இந்த அவமானத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்ததுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை கொடுத்து தண்டனை என்னடா தண்டனை இனிமே நன்றிங்கிறதையும் மனுஷன்கிட்ட எதிர்பார்க்காத இதுவரைக்கும் மூர்த்தி அவ உமேங்கிற குறையே தெரியாம வளர்த்துட்டேன் இப்ப நாலு பேருக்கு நாலு தெரிஞ்சு போச்சு தன்னை இனிமே யாரு கட்டிக்கு வாங்க நினைச்சுட்டான்னா தாங்க தாங்க முடியல தாங்க முடியலப்பா நீ ஏன் அழுகிற நீ எதுக்காக அழுகணும் இந்த சம்பந்தம் முடியலன்னு அந்த பயல்கள் அழுகணும் அவன் என்ன உனக்கு பொருத்தமா அவன் மூஞ்சியும் ஓரக்கட்டை வந்தோட போறான அழிச்சு வெளியே வச்சிருப்பேன் ஏதோ மூர்த்தி கூட்டிட்டு வந்தாருன்னு பேசாம விட்டேன் அவன் என்ன உனக்கு பொருத்தமா ஆற்றால் கட்டிட கான்ட்ராக்டர் அவனுக்கு பொண்ணை பத்தி என்ன தெரியும் கல்லு மண்டு சுண்ணாம்பு இரும்பு இதை பத்தி தான் அவனுக்கு தெரியும் அதனால்தான் வரும்போது இரும்பு மரசோட வந்திருக்கான் இவனுக்கெல்லாம் சந்தையில பொண்ணு பிடிக்க வேண்டியவம்மா தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க நீ கவலைப்படாத ஆறு மாசம் நான் கோர்ட்டுக்கு லீவ் போட்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன் பார்த்து வரக்கிற கல்யாணம் நீ கவலைப்பட பேர் காளிதாஸ் கார் ரிப்பேருங்களா ஓ கஷ்டத்தை ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன் ஆமா இந்த மெக்கானிக் ஷாப்ல மாசம் உனக்கு என்ன கிடைக்குது ஆயிரத்துக்கு கம்மி இல்ல ஆயிரமா இது லேபர் சம்பளம் இதே உன் தொழிலுக்கு டெய்லி 10,000 ரூபாய் நான் கொடுத்தேன்னா நீ என்ன செய்வேன் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் ஆமா டெய்லி 10,000 ரூபாய்னா ராங் சைடு தொழில் இல்ல என்ன பொறுத்தவரையில் ரைட் சைடு நீ ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் காத்தாட்டம் பறந்து அன்னைக்கு சோழாவரம் ரேஸ்ல வின் பண்ண அதே வேகத்தை நீ என் பிசினஸ்ல காட்டினேன் ட்ரிப்புக்கு 10,000 நான் தரேன் என்ன பிசினஸ் சார் அது பிளைனுக்கு பதிலா பஸ் ரூட் விடுறீங்களா பேசஞ்சர்ஸ் இங்க இருந்து அங்க கரெக்ட் இங்க இருந்து அங்கே ஃப்ரம் ஹியர் டு தேர் விளையாட்டு பிசினஸ் நீயும் விளையாட்டாவே சம்பாதிக்கலாம் ஓ வேகத்துல இருக்கு நம்ம யோகம் ஒரு ட்ரிப்புன்னா 10,000 அஞ்சு ட்ரிப்புன்னா 50,000 பத்துன்னா 100,000 என்ன சொல்ற இன்னும் என்ன யோசனை சாப்பாட்டுல தான் நிதானம் வேணும் சம்பாதிக்கிறதுல ஸ்பீட் வேணும் அவன் தான் புத்திசாலி ஓகே சார் என் லட்சியம் முடியணும் அதுக்காக நான் எந்த வேலையும் ஒத்துக்கிறேன் அமாந்தியாகும் இவர் மிஸ்டர் தியாகு மிஸ்டர் சட்டநாதன் பெரிய கிரிமினல் லாயர்
என் பிசினஸுக்கு இவர் தான் பிரெயின். ஹலோ, இவர் என் நம்பிக்கைக்கு பாத்திரமான அசிஸ்டன்ட் மிஸ்டர் பூபதி. ஹாய். ஹாய். இது என்ன பொம்மை கடைன்னு பாக்குறியா? இத ரோட்ல போட்டு வித்தா 10 ரூபாய், ரூட்ல போய் வித்தா 10 லட்சம். எப்படி புரியல? புரியும்படியா சொல்றேன். இது டாக், இத திருப்பு. இது நமக்கு காட். உண்மையா வியாபாரம் பண்ணா லாபத்தை சர்க்கார் வரியா எடுத்துக்குவாங்க, பொம்மையா வியாபாரம் பண்ணா லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம். எது பெட்டர்? விளக்கம் போதும். விவரத்தை புரிஞ்சுகிட்ட மனசாட்சிய மறந்துட்டு தொழில இறங்க சொல்ற. மனசாட்சிய மறந்துட்டு இல்ல, எடுத்துட்டு. ஓகே, அங்க பாத்தியா? பார் பார், இதெல்லாம் ரப்பர் மாஸ்க், மாறு வேஷம். போலீஸ்ல கேடிகளை போட்டோ எடுத்து வைக்கிற மாதிரி பல தினசுகள்ல நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். அவசியப்பட்டா உபயோகப்படுத்துவோம். சாம்பிளுக்கு ஒண்ணு காட்டட்டுமா? எப்படி மார்வேஷம்? ஃபேபியூலஸ். நவ் கமிங் டு பிசினஸ். உன் ஒர்க் நாளைக்கு பெங்களூர் ஹைவேஸ்ல 10வது மைல்ல ஏ ஆள் உன்கிட்ட ஒரு பார்சலை கொடுப்பான். அந்த பார்சலை நீ வாங்கி ஜாக்கிரதையா கொண்டு போய் மங்களாபுரம் கோடவுன்ல பூபதி கையில நீ சேர்த்துடுற. கார் எடுத்துக்கற, காத்தாட்டம் பறக்கற. ஓகே ஓகே. இன்ஸ்பெக்டர் சங்கர் யார்? பெங்களூர் ரோடு 10வது மைல்ல இன்னைக்கு சரியா 3 மணிக்கு வைரம் கடத்தல் ஆகுது. ஹலோ, உங்க பேரு? பொதுஜனம். அட்ரஸ் பிளாட்ஃபார்ம். அப்புறம் சந்திப்போம். ஹலோ ஹலோ. ஹலோ ஜாகு, என் பேர் ஜெகநாத். நான் காளிதாசோட பிரதர். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். மணி தவறும், நான் தவற மாட்டேன். ஓகே, புட்டிங்க. இதோ மனோ, பெட்டிய வண்டியில வை. சாமர்த்தியத்துக்கு எங்க செலாம். எனக்கு பாராட்டெல்லாம் தேவையில்ல. உங்க லீடர் சொன்ன மாதிரி மாலை வெட்டு 10,000. ரெடி. ஆனா தரமாட்டேன். பணத்தை கொடுத்துட்டா நமக்குள்ள பாசம் குறைஞ்சிடும். அடுத்த ட்ரிப் வரமாட்டேன். இந்த நீ செஞ்ச வேலைக்கு 1 ரூபாய். இந்த ரூபாய்க்கு மசாலா டீ சாப்பிடு. எப்படி நாளையா? அங்க தவறுது, இங்க நிக்குது. இதுல மசாலா டீ மட்டும் இல்ல, மார்க்கும் போடலாம். Thank you.
சபாஷ், கார்ல ஏதாவது ஸ்பீடு நினைச்சேன், ஆனா நீ கொடுக்கற அடிலையும் ரொம்ப ஸ்பீடு தான். சும்மா டெஸ்டுக்காகத்தான் என் ஆளுகளை விட்டு எடை பார்த்தேன். இப்ப கொடுத்தது சும்மா ஒத்திகை அடிதான். ரொம்ப டெஸ்ட் பண்ண ஒரிஜினலாவே அடிப்பேன். தேவையில்லை மாதவன், பணத்தை கொடு. அந்தனி, என்னப்பா இந்த 10,000? ஐயோ, 10,000 என்ன வெயிட்? கையே கீழே போகுது. என் கை மேல போகுது. ஏன் முடியறதுக்கு இன்னும் அதிக நாட்கள்? அந்தனி, கத்த கத்தியா நான் பணத்தை கொட்டுறேன். நீ லட்சியத்து மறுபடியும் உங்க பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா வாய் திறந்து சத்தம் போட சொல்லுங்க. என்ன சொல்லிப்பா சத்தம் போடுவான்? அழா போன ஆண்டவனே, என்னையே உமையா படைச்சேன்னு சொல்லி சத்தம் போடுவானா? I'm sorry, sir. It's all right. நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் ஒரு இன்ஜினியர். என் பேர் ரமேஷ். எங்க அப்பா மிலிட்டரியில மேஜரா டெல்லியில இருக்கார். Oh. If you don't mind, வீட்டுக்கு வந்து எங்கூட காஃபி சாப்பிட்டு வரியா? Okay, sir. வா. உன்னை ஏன் இங்க தனியே கூப்பிட்டு தெரியுமா? உனக்கு பேச்சு வரலையேங்கிறது எனக்கு பெரிய குறையா தெரியல. இந்த உலகத்துல மௌனம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் அழகு இருக்கு, அமைதி இருக்கு. பூக்கள், சிலைகள், இரவு, நிலவு எல்லாமே மௌன அழகு இல்ல? கீதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு சம்மதம் தானே? நாளைக்கே எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி நம்ம கல்யாணத்துக்கு கேஸ் வாங்குறேன். உண்மையாப்பா சொல்றேன்? ஆமா சார், இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா மனசார சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இனிமே நீங்க தான் சொல்லணும். நான் என்னப்பா சொல்றது? இதுக்கெல்லாம் வார்த்தையான நன்றி சொல்ல முடியாது. ராதா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். சரிங்க. வாசமலரே, அன்பில் விளைந்த வாசமலரே, மணமுடிக்கும் நாள் வந்ததோ. வாசமலரே, அன்பில் விளைந்த வாசமலரே, மணமுடிக்கும் நாள் வந்ததோ. உன் மடியில் கவழ்ந்திடும் வீணை, இனி மயக்கிடும் துணை வரும் ஆணை. கீதமே வாசமலரே, அன்பில் விளைந்த வாசமலரே, மணமுடிக்கும் நாள் வந்ததோ. Thank you.
நல்ல கற்பகமே பெண்மை அற்புதமே நீ மேடை வந்து மாலை கொள்ளும் வழி போகமே தெய்வீகமே மாசமலரே அன்பில் விளைந்த மாசமலரே மனம் முடிக்கும் நாள் வந்ததோ திலகமும் தாலியும் நிலைத்து வாழ்கவே வெற்றி திருமகள் வாசலை நலமை சொல்கவே அன்பை உரைத்திட வாயில்லாத அழகு சிலை இவள் வசத்தில் இந்த ஊமை குயில் இவள் இன்ப துன்பம் இனி உந்தன் கையில் நீ காவல் நின்று காத்திடுக கண்ணே போலவே பொல் போலவே வாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே குலமகளே நீ வாழ்கவே இந்த 5 லட்சம் இதுக்குள்ள வைரங்கள் இருக்கு Thank you. நாராதீங்க சுட்டுடுவேன். You are under arrest. ஜகு. என் தம்பி ஜகனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இருக்கிற தம்பி அவர்தந்தா. அவன்தான் என் உயிர். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேணாம். வேலையை சொல்லு அந்த வேலைக்கு விலைய சொல்லு. 10,000. தம்பியை நாளைக்கு லாக்அப்ல இருந்து கோர்ட்டுக்கு போலீஸ் கூட்டிட்டு போவாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சங்கர் ஹியர். பொதுஜனம் பேசுறேன் தெரியுதா நீயா நாளைக்கு நீங்க கிரிமினல் ஜெகநாத்தை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக போறீங்களே போற வழியில அவனை காப்பாத்த பிளான் நடக்குது ஹலோ ஹலோ இனிமே உன் கார்லயே போகலாம் ஓகே
மிஸ்டர். எஸ். உன் பேர் என்ன? தியாகு. என்ன வேலை பண்ற? கார் மெக்கானிக். அந்த கார்ல கிரிமினல் தப்பிச்சுக்கொண்டு வந்த நீதானே? நோ, அந்த காருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையே. இதான் என் கார், வேணா ஆர்சி புக்கு காட்டுற. தேவையில்லை. இப்ப ஈஸியா தப்பிச்சுட்ட, கிரிமினலோட சவாசம் இருந்தா என்னைக்குமே தப்பிக்க முடியாது. அந்தனி, இந்த 10,000. நம்ம காரியம் எப்படி நடக்குது? ஓடுது குரு, இன்னும் 2 ரவுண்ட். நம்ம கனவு எப்படி நிறைவேறிடும்? வெரி குட். மிஸ்டர் தியாகு, கடையில ஒரு வைர நெக்லஸ் பார்த்தேன், பணம் போதல, அதனால நீங்க தான் அந்த நெக்லஸ் கொள்ளையடிச்சு தரணும். தேவி, எல்லாரும் திருடுறதுக்கு கமிஷன் தராங்களே, நானும் தரேன். தேவி, செய்யற தொழில தான் சொல்றேன், ஏன் கத்துறீங்க? திருடுறது என் தொழில் இல்ல, நான் திருடணும் இல்ல. வேகமா கார் ஓட்டுற என் திறமை யாருக்கோ வேகமா பணம் சம்பாதிக்க உதவுது. என் திறமைக்கு அவன் காசு தரான், தட்ஸ் ஆல். தரவை யாரு? கடத்தல்காரன் தானே, சமூக துரோகி தானே? ஷட் அப். தேவி, ஒரு பெரிய லட்சியத்தை நான் நிறைவேற்றணும், அதுக்காக 1,000,000,000 பணம் தேவைப்படுது. அது என்ன அவ்வளவு பெரிய லட்சியம்? ஒரு கோயில் கட்டுற சொன்னா நம்ப மாட்டேன், நேர்ல வந்து பாரு. இதான் நான் கட்டுற ஆலயம். எல்லாரும் பார்க்காத கடவுளுக்கு கோயில் கட்டுவாங்க, பார்த்த கடவுளுக்கு நான் இந்த கோயில கட்டுறேன். அந்த தெய்வம் சீக்கிரம் வந்துடும், அப்போ இந்த கோயில் அவங்களுக்கு நிழல் தரும். தியாகு, யார தெய்வம்ங்கறீங்க? சின்ன பிள்ளையில ஆத்திரத்துல நான் செய்த குற்றத்தை தான் ஏத்துக்கிட்டு வேதனையோட சிறையில இருக்காங்களே அந்த தெய்வம், எங்க அம்மா. உங்க அம்மா ஜெயில இருக்காங்களா? அதுவும் நீங்க செஞ்ச குற்றத்துக்காகவா? அம்மா தேவி, எங்க அப்பா எனக்கு யாருன்னு தெரியாது. இனிஷியலுக்கு மட்டும் நின்னுட்டு அந்த ஆள் எங்கேயோ போயிட்டாரு. என்னை வளர்த்தது, வாழ வச்சது எல்லாமே எங்க அம்மா தான். பகலெல்லாம் தையல் டீச்சரா ஸ்கூல் நடத்தினாங்க, ராத்திரியில லைப்ரரியில டியூட்டி பார்த்தாங்க. அவங்க ஓய்வா தூங்கி நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அம்மா டியூட்டி நேரம் முடிஞ்சோம், லைப்ரரியில இருந்து வரல, என்னமோ ஏதோ ஒன்னு, நான் லைப்ரரிக்கு ஓடுனேன். யார் நீ? நானா? யாரா? பேரை சொன்னா உனக்கு புரியாது, வந்த காரியத்தை மட்டும் தெரிஞ்சுக்க. நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். ஆத்திரத்துல கொலை செஞ்சவண்ணா
ஆனா மகனை காட்டி கொடுக்காம ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறவங்க எங்க அம்மா. அந்த தெய்வம் திரும்பி வரப்போ சௌக்கியமா வாழ, கௌரவமா வாழ. இந்த பங்களாவை என் லட்சியத்தை உருவாக்குறேன் தேவி. என் சில்லற வருமானத்துல என்னால இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. அதனாலதான் தவறான வழியில போறேன். இது தப்பா தேவி? சத்தியமே உறவா வாழ்றவங்க அம்மா. தவறான வழியில இந்த பங்களா கட்டினதுன்னு தெரிஞ்சா இங்க வருவாங்களா? தியாகோ, இனிமே இந்த தொழிலே வேண்டாம். உங்க வாழ்க்கையில பங்கு கொள்ள போறவனா இனிமே உங்க லட்சியத்திலும் பங்கு கொள்றேன். இந்த கட்டடம் முடியற வரைக்கும் எல்லா செலவும் என்னோடதான். தேவி, சத்தியமா இனிமே அந்த துரோகிய பக்கம் சேர மாட்டேன். நீ கொடுக்கற உதவி பணத்தை எப்படியும் திருப்பி கொடுத்துறேன். திருப்பி கொடுக்கறது எப்படின்னு உங்க அம்மா வந்த பிறகு முடிவு பண்ணலாம். காளிதாஸ், என் மாஸ்டர் பிளான் படி முதல் நடவடிக்கையா இப்போ ராஜாவை நீ பார்க்க போற. யார் நீங்க? என்ன சமாச்சாரம்? என் பேர் காளிதாஸ், என் தம்பி ரஞ்சித் ஏற்கனவே உங்களால தீர்ப்பு வழங்கப்பட்டு தூக்கில தொங்கினவன். இப்போ என் கடைசி தம்பி, என் உயிரான ஜெகநாத், உங்க மக இன்ஸ்பெக்டரால கைது செய்யப்பட்டு குற்றவாளியா உங்க கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வர. இறந்து போன ரஞ்சித் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டான். இருக்கிற இந்த ஒரு தம்பியாவது எனக்கு நிலைக்கணும். உங்க தீர்ப்புல நீங்க அவனை நிரபராதின்னு சொல்லணும். யார் வீட்டுல யார் முன்னாலே என்ன வார்த்தை பேச? புது ஆளா இருக்கிறதுனால உன்னை மன்னிக்கிறேன். மரியாதை வெளியும். வெயிட் வெயிட் மிஸ்டர் ராஜா, ஆத்திரப்படாமல் முழுசும் கேட்டீங்கன்னா, ஐ மீன் என் தம்பியை விடுதலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ லாபம் என்னால இருக்கு. காளிதாஸ், நீதிய பேரம் பேச வந்தியா? நீதி என்ன கடை சரக்கா கொடுத்து வாங்க? நீதி என்ன சீட்டு விளையாட்டா? நீ நான் விட்டு கொடுத்து விளையாட? நீதி என்ன நீ பெத்ததான் நான் பெத்ததான் நாம சொன்னபடி கேட்க? கேட்க வைக்கணும். நீதியை உழைச்சு பார்க்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. மறுத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே சோதனை ஆரம்பம். காளிதாஸ், விஷயத்தை பூரா கேளுங்க. உங்க அகம்பாவத்தை ஆட்டி படிக்க ஒருத்தன் வருவான், கேள்வியா கேட்டு உங்களை அசைச்சு பார்த்துருவான். அப்போ நீங்க மீதில நிக்கிறீங்களா பாதியில நிக்கிறீங்களா நான் பாக்குறேன். இப்ப வர்றேன். காளிதாஸ், யார மிரட்டி பாக்குறேன்? நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்ன அசைச்சு பார்க்கணும்னு அந்த ஆண்டவன் ஒருத்தனால தாண்ட முடியும். வேற எந்த நாயாலையும் முடியாது. அதர்வைஸ் ஐ ஷல் நெக் யூ அவுட். சட்டநாதன், அந்த ராஜா என்ன இன்சல்ட் பண்ணிட்டான். எதிர்பார்த்த என்னுடைய மாஸ்டர் பிளானின் இரண்டாவது நடவடிக்கையை உடனடியாக அமுல்படுத்து. என் வருங்கால மருமகளே வாகுட்டி, எப்படி என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்? பிரமாதம் அங்கிள். இதே மாதிரி நான் ஒரு வீடு கட்ட போறேன். வீடா? நாளைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. நாளைக்கப்பா? அவசரமாப்பா. சொல்லுங்க. அவருக்கு ஒரு தனியா பிளாக் கொடுக்க வேண்டாம். இந்த பாரு, கீழே இருக்கிற பிளாக், ஒரு சிட் அவுட், ஒரு ஆபீஸ் ரூம், ஒரு ரிசப்ஷன் ஹால், அடுத்த பிளாக் ஒரு டைனிங் ஹால், நமக்கு பிரைவேட் ரூம். நமக்கு எதுக்கு பிரைவேட் ரூம்? நமக்கு இன்னும் பிரைவேட் ரூம் வேணும். அடுத்தது பையனுக்கு, அடுத்த பிளாக் என் குழந்தை. நாம இனிமே பெத்த போற குழந்தைக்கு இல்ல, நாம பெத்த குழந்தைக்கு என் பொண்ணுக்கு. நாளைக்கே அவன் ரெண்டு குழந்தையா பெற்றுட்டான்னா? ரெண்டு குழந்தையா? ஒரே அடியா விஷயம் பிடிச்சு போயிடும் இல்ல. நான் ஒரு குழந்தைய வச்சுக்கிறேன், நீ ஒரு குழந்தைய வச்சுக்க. நீ அங்க போக கூடாது, நான் அங்க போக கூடாது. அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா இந்த பிளாக். ஹலோ, ஹலோ கீதா, வெல்கம் மை சில்ட்ரன். வாங்க வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ளை, இது அம்மா அப்பாவை பார்க்க நடந்து முடிச்சாரா? திடீர்னு வந்துட்டீங்க. மாப்பிள்ளைக்கு மாமாவை பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கோம். ஒரு போன் பண்ணியிருந்தா, கார் கொண்டாந்து நானே கூட்டிட்டு வந்திருப்பேன். ஏனியோ, எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். அம்மா, கீதா நல்லா இருக்கே அம்மா?
என்னம்மா இது? மாப்பிள்ள ஏமா அழுற? என்ன நடந்தது? என்னம்மா விஷயம்? என்ன நடந்தது சொல்லு. அவ அழறதுக்கு காரணம் நீங்க தான் கேள். நானா என்ன சொல்ற? அவ அழுக நிக்கணும்னா அதுவும் உங்க கையில தான் இருக்கு. என்ன அப்பா சொல்றேன், நான் என்ன செய்யணும்? கொலை குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு நிக்கிறானே காளிதாசோட தம்பி ஜெகநாத், அவனை நீங்க நிரபராதின்னு சொல்லணும். இல்லன்னா ஈட்டாவுக்கு நான் புருஷனா இருக்க மாட்டேன், குடும்பம் நடத்தவும் மாட்டேன். என்ன பேசுவேன்? கண்டிஷன் பாருங்க. கண்டிஷன் மட்டுமில்ல ஜஸ்டிஸ், என்னுடைய முடிவு அதுதான். ஜெகநாத்தை நீங்க நிரபராதின்னு விடுதலை பண்ணலன்னா நிச்சயமா உங்க கீதாவை நிரந்தரமா இங்கே விட்டுருவேன். என்ன மாப்பிள்ள இது? எதுக்கு எதை முடிச்ச போடுவீங்க? வாழ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டுவீங்களா? இந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் உங்களையும் சேர்ந்தது. என் வார்த்தை கொஞ்சம் கேளுங்க மாப்பிள. உங்க வார்த்தையை கேட்கறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு வேண்டியது ஜஸ்டிஸ் கிட்ட இருந்து ஜெகநாத் நிரபராதின்னு ஒரே ஒரு வார்த்தை. ஊம பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு தவியா தவிச்சிங்களே, அந்த தவிப்புக்கு மருந்தா அவ கழுத்துல மரமாற நான் தாலி கட்டுறேன் ஜஸ்டிஸ் ராஜா. அந்த தியாகத்துக்கு நன்றி காட்டணும்னா ஜெகநாத் குற்றவாளி இல்ல, நிரபராதின்னு தீர்ப்புல எழுதுறீங்க. நீதிதான் பெருசு, நந்தி திருசுன்னு நீங்க முடிவு பண்ணா தாலி கட்டினதோட உங்க மகளுடைய வாழ்க்கை முடிஞ்சது. பொண்ணை அட வைக்கிறது தான் தகப்பனுடைய கடமை. நீங்க நினைச்சா அவ காலமெல்லாம் அழுதுகிட்டே இருக்கட்டும். நீதியை நிக்க வச்ச பெருமையில உட்கார்ந்து உங்க மகளோட சேர்ந்து நீங்களும் அழுங்க ஜஸ்டிஸ் ராஜா. சாட்சியா தாலியை தொங்க போட்டுக்கிட்டு சாகர வரைக்கும் உங்க மக வாழாவட்டியா உங்க கூடவே இருப்பா ஜஸ்டிஸ் ராஜா. கோர்ட்டா குடும்பமா அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. நீதியா பாசமா அதை நீங்களே நிச்சயம் பண்ணுங்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் ராஜா. எய்தவன் எவனோ விஷாம்பா என் நெஞ்சில புத்திரன். மகளுடைய நல்வாழ்வுக்காக சத்தியத்தை வரவேச மாட்டான் இந்த ஜஸ்டிஸ் ராஜா. பாசம் இல்லாமல் சொன்னாலும் சரி, உணர்ச்சியே இல்லாத புகழாங்கன்னு என் குடும்பம் நினைச்சாலும் சரி, எல்லாரும் என்னை தோழிக்கு கரிமரமாக இருந்தாலும் சரி, பந்தம் பாசம் தத்துக்காக நீதியை நிச்சயமா படிய வைக்க மாட்டா இந்த ஜஸ்டிஸ் ராஜா. என்ன படைச்ச ஆண்டவராக இருந்தாலும் சரி, எனக்கு வேலை கொடுத்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து சுமாரிச்சுக்கு வந்தாலும் நீதிக்கு தான் மதிப்பு கொடுப்பேனே தவிர வேற எந்த நாய்க்கு மதிப்பு கொடுக்க மாட்டா இந்த ஜஸ்டிஸ் ராஜா. ரமேஷ், வாயில்லாத என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தேங்கிறதுக்காக சட்டத்தோட வாயை அடைக்க பார்க்காதே. நீ என் பொண்ணு கழுத்தா தான் தாலி கட்ட, சட்டத்துக்கு கட்டல. இதே விஷயத்த காளிதாஸ் என்கிட்ட பேசுறப்ப அவன் மூஞ்சில காரி தொப்பி அவனை வெளியே அனுப்பிச்சேன். என் மகளுடைய புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக உன்ன மரியாதையா மோசம். வீராப்புடன் அந்த ராஜா பேசிட்டாலும் ஒரே மகளோட வாழ்க்கையிலே மண்ணளி போட மாட்டான். காரணம், பெத்த தகப்பன். சட்டம் இரும்பா இருக்கலாம், ஆனால் ரத்தம் தண்ணி, அவளை மூழ்க அடிச்சிடும். முழுக முழுக நம்ம பக்கம் வந்துருவான், தீர்ப்ப நமக்கு சாதகமா எழுதிடுவான் பிரதர்.
ரமேஷ மாப்பிளையாக்கி ராஜா தலையில ஒரு குட்டு, மருமகனை முடுக்கி விட்டு வீரமா பேச வச்சு, ஜஸ்டிஸ் தலையில ஒரே தட்டு, இந்த சட்டநாதம் பிளான் எப்படி? வண்டர்ஃபுல். குற்றம் சாட்டப்பட்ட ஜெகநாத்தான் கடத்தலின் போது கொலை செய்தான் என்பதை எல்லா தரப்பு சாட்சியங்களும் பலமாக நிரூபிக்கின்றன. சமூக விரோதியான குற்றவாளி ஜெகநாத்திற்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. என்ன இருந்தாலும் நம்ம குழந்தையோட சந்தோஷத்தை ஆண்டவன் இவ்வளவு சீக்கிரம் கெடுத்துட்டானே. நம்ம நீதியை பார்க்கும் போது அவன் பார்க்கலையே. ஆண்டவனை திட்டாத ராதா, நம்ம மருமகனா மகளை பிரியல, அவனை பிரிச்சிருக்கிறாங்க. ஏதோ சிக்கல்ல எதிர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாயிருந்தா சரியா போயிடும். காளிதாஸ், சிகரெட்டை தலைகீழ புடிச்சா புக வராது, புண்ணுதான் வரும். என்ன குழப்பம்? சட்டநாதன், இன்னைக்கு ஒரு பெரிய டீல முடிக்கணும். முடிச்சா லட்சக்கணக்கில் லாபம் வரும். என்ன டீல்? ஒரு பார்ட்டி கிட்ட 5 லட்சத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கிட்ட இருந்து வெரி காஸ்ட்லி டைமண்ட்ஸ் 5 நம்ம வாங்கணும். கரெக்டா 4 மணிக்கு பார்ட்டி, ஸ்னேக் பார்க்குக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் போக முடியாது, நம்பகமான ஆள் அனுப்பல. என்ன அப்படி ஒரு நம்பிக்கையான ஆள்? உன் தம்பியை தவிர நம்ம குரூப்ல யாருமே கிடையாது காளிதாஸ். பிளடி ராஜாதான் அந்த ரெக்கையை உடைச்சிட்டானே. அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் நான் தர்றேன். புதுசா ஒரு ரெக்கையை நான் சேர்த்து விடுறேன். சேர்த்து விடு. சேர்த்து விடுறேன். தைரியமா செய்ய முடியும். அப்பதான் பொது ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க, போலீஸ்காரங்க அண்ட மாட்டாங்க. அப்படியே என் செக்ரட்டரி லூசிய சைடுக்கு வச்சுக்கிறேன். உனக்கா எவ்வளவு நேரம் காத்திருக்கு? புடி போ. ஏய் மாஸ்டர், கோழி இருக்குது, முட்டை இல்ல. முட்டை நீ போடு. முட்டை போடுற கோழி இல்ல, உள்ள டைமண்ட் இருக்குது. ஐயோ, இது உள்ள டைமண்ட் இருக்குது. ஏய் என்னது காரே? சும்மா ஆடுது. சரி லூசி, புடி. ஏய் நான் எதுக்கு பிடிக்கிறது? சும்மா பிடிக்கிறது. சும்மா எதுக்கு பிடிக்கிறது? சும்மாவா பிடிக்கிற? உள்ள டைமண்ட் இருக்குது. சேத்து புடி ரெண்டையும். ஏய் புடி, போலீஸ் வருது. ஐயோ, என்ன பிடிக்காத? இத புடி. ஏய், இத பிடிச்சா போலீஸ் என்ன அடிக்கும்? உன்னை அடிச்சா கோர்ட்ல நான் ஜெயிக்கும். நதிங் 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 நதிங். ஐயோ மாஸ்டர். பேபி சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களா?
இப்ப எனக்கு கோவம் வரதுக்கு சான்ஸே இல்ல. நீ தைரியமா சொல்லு. தியாகுன்னு ஒருத்தர், அவரை நான் காதலிக்கிறேன். நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன குட்டிச்சவரா? அவன் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு யார் அந்த லவர்? ஐ மீன் லோஃபர். இன்ஸ்பெக்டர், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க யார்? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருன்னு கேக்குறீங்களே? நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா? நான் தான் கிரிமினல் லாயர் சட்டநாதன். தேவி என் மக. ஏ மிஸ், உங்க அப்பா உங்களை பார்க்க வந்து எவ்வளவு நிமிஷம் ஆச்சு? என்ன சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர்? நான் பெத்ததே இவளைத்தான். பல வருஷங்களா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா நிமிஷ கணக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என் பாயிண்ட், நீங்க இங்க வந்து எத்தனை நிமிஷம் ஆகுது? தேவி ஐஸ்கிரீம். மிஸ்டர், நீங்க யார்? இவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன் மாப்பிள, இவர் தான் என்னுடைய வருங்கால கணவன். ஐ மீன் மருமகன். நாள் நல்லா மருமகன் சன்னில்லா. எனக்கு தெரியாம இந்த மெக்கானிக் எப்ப ஃபிக்ஸ் பண்ணாரு இந்த மாஸ்டர்? மிஸ்டர், உங்க மாமா இங்க எவ்வளவு நேரமா இருக்காரு? நீங்க என்ன சார் விவரம் புரியாத ஆளா இருக்கிறீங்க? மாப்பிள தான் ஐஸ்கிரீம் வாங்க போயிட்டாரு, அதுக்காக தான் நாங்க ஒரு மணி நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சார். எஸ் என்றாலும் சிக்கல. அவங்க ஓடும்போது ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டாங்களே, அது என்னன்னு தேடி பாருங்க, ஏதாவது தடையும் கிடைக்கும். எஸ் சார். கிடைக்காது. என் மகள என்ன ஸ்டாண்ட் நினைச்சியா? வா போகலாம். அப்பா, உங்க மருமகன். எவன் மருமகன்? நான் தான். நீயா? ஏண்டா இந்த சட்டநாதன் கிட்ட நீ கிட்ட வர முடியுமா? கிட்ட வர்றது என்ன? ஒட்டியே வருவேன் போலீஸ். தம்பி. தம்பியா? புலி. மருமக மருமக. அப்படி வாங்க, இந்தாங்க பிடிங்க. என்னது? ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, அதுக்குள்ள தேவியோட ஜாலியா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். நமக்கு காவல் இருக்கு, பக்கம் வாடி அணைக்க அவல் இருக்கு. போலீஸ் நமக்கு காவல் இருக்கு, பக்கம் வாடி அணைக்க அவல் இருக்கு. முன்னாடி கொத்தாட முன்னூறு முத்தாட சரிகம பதனிசா அடிக்குது. நீயும் பிஞ்சு சின்ன பிஞ்சு கொஞ்சு என்ன கொஞ்சு நம்ம பக்கம் காத்தடிக்குது. சரிதபமகரிசா.
விட்டால் புள்ள பொறந்து விடும் மாமா நமக்கு காவல் இருக்கு பக்கம் மாமா அணைக்க அவல் இருக்கு பெத்தாலும் பெத்தானே நட்டாத்தில் விட்டானே உன்ன பெத்த அப்பனடி வெக்கம் கட்ட துப்பனடி பேச்சில்தான் அதை கழட்டுப்படுவேன் வெட்டுப்படுவேன்னு சொல்றேன் தவிர ப்ராப்பரா ஒரு பிசினஸ் உன்னால முடிக்க முடியலையே வைரங்களோட கோழிய பறி கொடுத்துட்டியே நான் கொடுக்கல கோழிதாஸ் காளிதாஸ் பறி கொடுத்தது இந்த லூஸ் கோழியை நான் தான் பத்து மாசம் சுமந்து பெத்தேன் இப்ப பறி கொடுத்துட்டு ஒப்பாடு வச்சு அழுவுறேன் ஜாமி போலீஸ் வரும்போது கோழி புடிச்சா போலீஸ் என்ன பிடிக்குமே புடிச்சா என்ன புடிச்சா என்ன ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு வருவேன் ஜெயிலுக்கு நீ என்னோட வந்து கம்பி எண்ணுவியா கம்பி எண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் நீ கம்பி எண்ணிட்டு வெந்துருவே நான் கம்பி எண்ணிட்டு அங்கேயே உக்காந்துருக்கணும் அதுக்கு வேற ஆள் பாரு இதுக்கு மேல வேற ஆள் வேண்டாம் நீயே போதும் ஷட் அப் நம்ம அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் யாரோ அப்பப்ப போலீஸுக்கு தெரிவிக்கிறான் போல இருக்கு யார் இந்த ஐந்தாம் படை யார் அவன் அந்த கதை தானே வானாங்கிறது நீதான் போலீஸ் கையில ஒத்துக்கினியே அவன் தான் என் சன் இல்ல அப்படின்னு ஒப்புக்குல்ல சொன்னேன் உப்புக்கு சொன்னியா உப்புக்கு ஒரு மாப்பிளே ஒரிஜினலா ஒரு மாப்பிளே எக்ஸ்கியூஸ் மீ உன் புண்ணுக்கு எத்தனை மாப்பிளே என் வயிற்று எரியுது விளையாடுறியா நீ வௌரு எரிஞ்சா விஸ்கி குடிக்காதே மோர் குடி ஐயோ என் நிலைமை தெரியாம விளையாடுற நீ அந்த மெக்கானிக்க பார்த்து என் மகளை காதலிக்காத கை விட்டுறா உனக்கு கை நிறைய பணம் தர்றேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவன் அட்ரஸ் தெரியலையே எனக்கு தெரியுமே ஓ மை டியர் கிளாரா ஆண்டனி டியர் உனக்கு இவ்ளோ சின்ன இடத்துல லவ் பண்றது கஷ்டமா இல்லையா நோ டியர் ஹோட்டல்ல லவ் பண்ணா ரூம் கால் வருவாங்க கரெக்ட் அனவசர பெல் அடிப்பாங்க இங்க நான் மட்டும் தான் மணி அடிப்பேன் அது என்னது இந்த ஹோட்டல் விஷயம் எல்லாம் இவ்வளவு கரெக்டா சொல்றேன் சீப்போ நான் புக்கே படிச்சேன் கண்ட கண்ட புக் எல்லாம் படிக்காத என்ன அது எல்லாரோட போல இதயத்துல இருந்து லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தான் சவுண்ட் வரும் அது என்ன ஓ இதயத்துல மட்டும் டன் லப்பு டன் லப்புன்னு சவுண்ட் வருது சீப்போ நாட்டி ஐ அம் நாட் நாட்டி யூ ஆர் நாட்டி நீ இங்கே வெயிட் பண்ண மாஸ்டர் நான் உள்ளே போய் ஒரு லெவல் பாத்துட்டு வரேன் யார போய் லெவல் பார்க்க போற சரி நான் போல நீ போ ஆஹா அங்க ஏதாவது அசிங்கம் நடந்துச்சுன்னா எனக்கு தான் அவமானம் அதுவும் ஓனாங்கறே இதுவும் ஓனாங்கறே உன்னோட பெரிய ரோதனை சரி நீ போய் தொலை நீ போ சொன்னா போகணும் இரு சொன்னா இருக்கணும் பொல்லாத சம்பளம் குடுக்கறே 20 வருஷமா ஒரே சம்பளம் நீ ஒரே ஆள் தானே மாத்தி பாரு தெரியும் உன் மன்றாலம் இவள போய் நான் செக்ரட்டரியா வச்சனே கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல ஆனா வேலை நல்லா செய்யறா விட முடியல ஏய் தியாகு ஐயோ மம்மி வருது ஏய் ஆண்டனி நான் வெளில போய் மம்மி அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னேன் கீழ படு ஓகே ஓகே யூ கோ ஆண்டனி ஆண்டனி நான் கூப்பிட்டீங்களா ஏய் என்ன மேன் பண்ற நானே தண்ணி காட்ட தண்ணி காட்டே யாருக்கு காருக்கு காட்டு காட்டு ஆ உள்ள வா ஏய் ஆட்டமேன் பேசுறேன் நீங்க நான் ஹோஸ் பைப் அடிக்கடி பேசிக்கிறது உண்டு ஹலோ ஹோஸ் பைப் ஹவ் ஆர் யூ ஏய் வாட் மேன் காருக்கு தண்ணி காட்டே எதுக்கு தண்ணி காட்டே ஏய் பரவால ஒரு நாள் நீ குளிக்க வேணாம் ஏய் நான் போன வாரம் தான் நான் குளிச்சே அதனால இல்ல அச்சி போ ஏ மேன் நீ டெய்லி குளிக்கிற ஏ கூடாதா தப்பு மேன் நான் மேன் கார் தும்முது அதுக்கு ஜல்பு பிடிச்சிக்குதே கார்க்கு கூட ஜல்பா கோல்ட் இந்த தண்ணி போட்டா ஜல்பு கோல்ட் எல்லாமே பிடிக்குங்க ஏய் சும்மா கார் நான் பார்க்கணும் மேன் அத நீ பார்க்க கூடாது அந்த ஜல்பல பாக்காதீங்க பார்க்க கூடாது அந்த மேன் தண்ணியை விடாத தண்ணியை விடாத தண்ணியை நிறுத்து நிறுத்து ஏ லூசி உன்ன தியாகுவ பாத்துட்டு வர சொன்னா நீ நீச்சல் அடிச்சிட்டா இருக்கற பாரு மாஸ்டர் பையன் நம்மள குளிப்பாட்றான் ஆமா சோப் போட சொல்லு சோப் இருக்குது துணி சோப் தான் இருக்குது நீ ஏயா கண்ணடிக்கிற தியாகு இருக்காரா இல்லீங்க வந்துருவாரு வேணா வெயிட் பண்ணுங்க எங்க இதோ அந்த ரூம்ல எது இதா சத்தியமா தாங்க ரூம் இத பாரு லூசி இதே ட்ரெஸ்ல ஆபீஸ் வர கூடாது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா இப்படி எப்படி மேன் போறது நீ தியாகுக்காக உள்ளே வெயிட் பண்ணு நான் உனக்காக கார்ல வெயிட் பண்றேன் இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்த்துட்டு போறேன் போட்டோ இங்க எப்படி இருக்குது தம்பி என்ன சார்
இந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? நம்ம தியாகுவோட தாயார், கிரேட் லேடி. இப்ப இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா பிள்ளையோட இல்லைங்க, ஜெயில இருக்காங்க. ஜெயிலியா? ஹலோ தியாகு. ஹலோ பூபதி. காளிதாசன் உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கும் இல்லை எனக்கும் இல்லை. இனிமே உங்களோட எந்த பிசினஸ் கனெக்ஷனும் எனக்கு கிடையாது. இது பிசினஸ் இல்ல, பர்சனல் மேட்டர். உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியணும்னா உடனே காளிதாஸ் போய் பாரு. தாலி கட்டாம எங்க அம்மாவை தாயாக்கி தெருவில் அனாதையா விட்டவன் நீதிபதியா இவனா? இந்த சமூகம் எப்படி ஒத்துக்கிறோம்னு கேக்குறியா? பதவி அந்தஸ்து இதெல்லாம் வந்துருச்சுன்னா பரம அயோக்கியன கூட பெரிய மனுஷனா இந்த சமூகம் ஒத்துக்கும். காலேஜ் நாள்ல நாங்க ஒன்னா படிக்கும் போது உங்க அம்மா ஜானகி அந்த ராஜா காதலிச்சான், ஒன்னா வாழலான்னு ஒரு பெரிய பொய்ய சொன்னான். அதுக்கப்புறமா போய் தான் சொந்தத்திலேயே ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஜானகி அவ கெட்டு போன விஷயத்தை வெளியே எப்படி சொல்லுவா? ஊர்ல தலை காட்ட முடியாம எங்கேயோ ஓடிட்ட. ஓடி போகல சார். துரோகம் பண்ணவன தன் மகனுக்கே அடையாளம் காட்டாம அந்த தெய்வம் ஊமையா கல்லா எதா சார் இருக்கா? பட் ஒன் திங், தாய் அந்த ஆளை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். தியாகு, உயிரை எடுத்தா அவ சந்தோஷமா செத்துடுவான். தட்ஸ் ஆல். அவனை உயிரோட துடிக்க வச்சு பாரு, அதுதான் புத்திசாலித்தனம். இந்த சமூகம் இப்ப எப்படி அவனுக்கு கொடி தூக்குதோ அதே சமூகம் அவன் மூஞ்சியில காரி துப்பும்படியா நீ ஒரு காரியம் செய்யணும். எப்படி சார்? சொல்லுங்க, செய்யற. நீ ஆட வேண்டிய நாடகம், போட போற வேஷம் எல்லாத்தையும் நான் சொல்லித்தர்றேன். நீ போட போற வேஷம் இதுதான் தியாகு, ஜஸ்டிஸ் ராஜா. அவர் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவார். ஓ, ஐ சீ. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எப்படி நடப்பாருங்கிறத காட்டுறேன், அதை பார்த்துக்கோ. பாத்துக்கிட்டியா? பாக்குறது, நடந்தே காட்டுறேன். உனக்கு நிச்சயம் வரும். Marvelous, marvelous, wonderful, wonderful. Next. Fine. இனிமே தான் முக்கியமான மாற்றம். இந்த ரப்பர் மாஸ்கை இப்போ உன் முகத்துல மாட்ட போறேன், அப்புறம்தான் நீ முழுமையா ஜஸ்டிஸ் ராஜாவாக போற. பிரமாதம், குருவும் அப்படியே இருக்கு. தட, அவங்க அப்பனே தான். ஓகே, அடுத்தாப்புல என்னுடைய வேலை? முதல்ல உன் குரலை மாத்திக்கணும். இந்த டேப்பை கேளு, இது ஜஸ்டிஸ் உடைய வாய்ஸ். தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். என் உயிருக்கே சோதனை வந்தாலும் சரி, உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். கேட்டுக்கிட்டியா? இந்த வாய்ஸை நீ அப்படியே காப்பி அடிக்கணும். மிமிக்ரியில நான் எக்ஸ்பர்ட். இன்னொரு தடவை போடுங்க. தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். என் உயிருக்கு தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். ஓகே, அடுத்த வேலை. ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு இன்ஸ்பெக்டர் சங்கர் ஒரே மகன். அந்த மகன் பேரில் அப்பனுக்கு ரொம்ப அபெக்ஷன். நீதிக்கு முன்னால் அந்த மகன் பாதிக்கும்படியா ஒரு நிலைமை உண்டாக்கணும். ராஜா நில வளைஞ்சு போகணும். அதுக்கு மாஸ்டர் பிளான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் சங்கர் இருக்கா? ஸ்டேஷன்ல இல்ல பாஸ். உன் பாஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா? இவ்வளவு நாள் என் சீக்ரெட்ஸ் எல்லாம் போலீஸுக்கு தெரிவிச்சது நீயா?
ஆமா, என் குடும்ப தழிச்ச உன்ன கூடவே இருந்து குழி பறிக்க நினைச்சேன். போலீஸ் கால் காட்டியானே, உன் தம்பியை முடிச்சதும் இன்னொரு தம்பி அழிச்சதும் முடிவா உனக்கே? முடியாதடா பாஸ்டர். ஹலோ டாடியா, நான் தான்ப்பா பேசுறேன், சொல்லுங்க. கிளப் கெஸ்ட் ஹவுஸுக்கா? நான் வரணுமா? இதோ வரேன். சங்கர், இந்த பெட்டியை கொண்டு போய் பத்திரமா என் பெட்ரூம்ல வை, யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன டாடி அப்படி ஒரு சீக்ரெட்? இதுல என்ன இருக்கு? டோ வாட் ஐ சே. ஓகே டாடி. மிஸ்டர் சங்கர், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி உங்க ஜீப்ப சோதனை போடணும். ஆறுமுகம். எஸ் சார். ஆனந்த், எஸ் சார். கோ அண்ட் சர்ச் தி கெஸ்ட் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன பத்தி உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? வெல் சார், இந்த ப்ரீஃப் கேஸ்ல. இது உங்க ப்ரீஃப் கேஸ் தானே? இல்ல. ஆமா சார். சார், அந்த ரூம்ல யாரோ ஒருத்தர் பணம் இருக்கு. ரூம்ல பணமா? சங்கர், சாமர்த்தியமா பேசி என்கிட்ட ஆக்ட் பண்ணாதீங்க. You're under arrest. என்னங்கடா இது? ஜட்ஜோட புள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் தானே தவறு செஞ்சா? ஆஹா, இந்த நாட்டுல நீதியே கிடையாதுப்பா. சங்கர் நிச்சயமா அந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டான். ஒரு கொலகார இந்த ராஜாவுக்கு மகனா பிறந்திருக்க முடியாது. எல்லா ஆதாரங்களையும் பார்த்துதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். கடத்தல், கொலை, இந்த ரெண்டு குற்றத்துக்காக சங்கரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். கமிஷனர் சார், எவ்வளவு சுலபமா வாய்க்கோ சாமி என் பிள்ளைய கொலைகாரங்கிறீங்க. அதுவும் யாருடைய மகனை போய் எதை சொன்னாலும் பொருந்த சொல்லணும். உங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. சரி பார்க்காம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்டிஸ் சாருக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், அவருடைய நேர்மையை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். என்னங்க நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டு இருக்காங்க, தலையா நிக்கிறீங்களே. ஓடி போய் சங்கர பாருங்க, என்ன எதிர்ப்பு தள்ளி போங்க. விசாரிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த கேஸ் உங்க கோர்ட்டுக்கு தான் வருது. அதனால அவரை நீங்க சந்திக்கிறத சட்ட இடம் கொடுக்க. என்னங்க கமிஷனர், he's absolutely correct. I am extremely sorry sir. என்னங்க என்ன பாவம் செஞ்சோமோ நமக்கு இந்த பரீட்சை. கவலைப்படாதடா, ஒரு நல்ல வக்கீல வச்சு நம்ம சங்கருக்காக வாதாட சொல்றேன். என்ன இருந்தாலும் ஆண்டவன் நம்மளை இப்படி சோதிச்சிருக்க வேண்டாம். ஆண்டவன் மேல யார் அதிகமா பக்தி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனைகள் அதிகமா வரும். நாளைக்கு நீதிபதி ஸ்தானத்துல அப்ப குற்றவாளி குண்டின மகன் ரத்தம் பேசுமா சட்டம் பேசுமா? ராஜா, உன் திமிரு தலகணம் எல்லாமே ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர். என் தம்பிகளுக்கு வரிசையா தண்டனை கொடுத்தியே, நாளைக்கு ஓம் பிள்ளைக்கு கொடு. நீதியை சொல்லி ஓ மகனை நீ தூக்கணும், அதை இந்த காளிதாஸ் பார்க்கணும். மகனுக்கு விடுதலை கிடைச்சா மலை ஏறி வர்றதா ஆண்டவங்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கு. நீதியில மலை மாதிரி நிக்கணும், அசஞ்சிட கூடாதுன்னு அதே ஆண்டவங்கிட்ட தான் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன். ஜோரானர், சங்கர் குற்றவாளிதான் என்பதை நிரூபிக்க போலீஸ் தரப்பில் உண்மையான சாட்சியங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர். பிரீஃப் கேஸில் லஞ்சப்பணம் லட்ச ரூபாயோட சங்கர் பிடிபட்ட போது அது லஞ்சப்பணம் இல்லை என்று அவர் மறுக்கவில்லை. கொலை செய்தது நீதானா என போலீசார் விசாரித்த போது அதற்கும் இல்லை என சங்கர் மறுக்கவில்லை. லஞ்சப்பணத்தை யாரோ கொண்டு வந்து கொடுக்க சங்கர் அதை வாங்க
பங்கு கேட்க வந்த பூபதி தன்னை காட்டிக் கொடுத்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் அவனை சங்கர் கொலை செய்திருக்கிறார். அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம், கொலை ஆகிய மன்னிக்க முடியாத குற்றங்களுக்காக போர்ச்சார் சங்கருக்கு கொஞ்சமும் கருணை காட்டாமல் கடுமையான தண்டனை விதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சங்கர், இந்த குற்றங்களை எல்லாம் மறுத்து நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நல்லா சிந்திச்சு பதில் சொல்லலாம். சிந்திக்க வேண்டியவதான், சிந்திக்கணும். நீங்க யார சொல்றீங்க? என்ன படைச்ச தெய்வத்தை சொல்றேன். அப்படின்னா உங்க முடிவான பதில்? என்னை பொறுத்த மட்டும் நான் நிரபராதி. ஒரு நிரபராதி இத்தனை குற்றங்களையும் ஒப்புக்கொண்ட காரணம்? நிலைமை, சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் என்ன? உங்களுக்கு லஞ்ச பணத்தை கொடுத்தது யார் சொல்லுங்க. நோ நோ நோ, இந்த மௌனம் உங்களுக்கு ஆபத்தை உண்டாகும். நான் மறுபடியும் கேட்கிறேன், நீங்க ஏன் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க? உங்களுக்கு லஞ்ச பணம் கொடுத்தது யார்? யாருக்கு பயப்படாம சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இந்த கோர்ட் பாதுகாப்பு கொடுக்கும் சொல்லுங்க. எனக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்கவும் வேண்டாம், என்னால யாரும் பாதிக்கப்படவும் வேண்டாம். இதுக்கு மேல் எனக்கு சொல்ல தெரியாது, முடியாது. சாட்சிகளையும் ஆதாரங்களை வைத்து பார்க்கும் போது சங்கர் குற்றவாளி, கொலையாளி என்றே இந்த கோர்ட் ஊர்ஜிதம் செய்கிறது. இபிகோ 302 பிரிவின்படி குற்றவாளி சங்கருக்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. எது வந்தாலும் மனைவிங்கிற கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். என்ன பெரிய புள்ள, நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டா நம்ம புள்ளையா? கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ போறது புருஷன் கொடுத்தானே, அவரோட பெருமை, புகழ், தீர்ப்பு சொன்ன நேர்மை, இதெல்லாம் தானே மனைவிக்கு வேணும். என்ன புள்ள, நாம செத்தா கொல்லி வைக்க போறவனுக்கு நம்ம எதுக்காக கருணை காட்டணும்? மகனுக்கு இரக்கம் காட்டினாப்புல சரித்திரத்துல பேர் வந்துருமா? பண்ணுக்குட்டி மேல தேரை ஏத்துறதுக்காக மகனுக்கு மரண தண்டனை விதிச்சாராம் மனுநீதி சோழன். நீங்களும் சோழ பரம்பரை தானே? காபி குடிங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் அங்கிள், வாட் எ கிரேட் மேன் யூ ஆர். உங்க தீர்ப்பு ரொம்ப பிரமாதம். நாளைக்கு எல்லா பத்திரிகையிலயும் உங்க போட்டோ வரும். காஃபி சாப்பிடுங்க. உங்க மகனுக்கு தண்டனை கொடுத்தது நியாயம், ஆனா நான் என்ன குத்த செஞ்சேன்? என் கல்யாணத்தை நிறுத்தி வச்சு எனக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க. ஏன் ஒரு குற்றவாளிய தண்டிக்கும் போது அவரோட சேர்ந்து எத்தனை நிரபராதிங்க தண்டிக்கப்படுறாங்க? நான் அத்தை, என்ன எத்தனை பேரு? இதுக்கு உங்க சட்டம் என்ன சொல்லுது அங்கிள்? அம்மா பேசாம இருக்கு, நீ என்ன சொல்ல போற? என் மருமே போட்டுவார்த்தை, என் மருமகள், என் தீப்ப தப்புன்னு சொல்லிட்டா நீ என்ன சொல்ல போற? அப்பா தீப்பு தப்பா? நான்
இங்கே நீதி தேவன்தான் அங்கே தந்தை நான் இங்கே நீதி தேவன்தான் அங்கே நாளெழுத தீர்ப்பு நாயகனின் வாக்கு நாளெழுத தீர்ப்பு நாயகனின் வாக்கு நீதியின் முன் நீ யார் நான் யார் சொல் ஹூ எவர் இட் இஸ் ஐ லிவ் ஃபார் ஜஸ்டிஸ் தந்தை நான் இங்கே நீதி தேவன் தான் அங்கே தந்தை நான் இங்கே நீதி தேவன்தான் அங்கே நான் எழுதும் தீர்ப்பு நாயகனின் வாக்கு நீதியின் முன் நீ யார் நான் யார் சொல் போனதும் சுடலை அவன் காக்கவே துன்ப நிலையானதும் அன்று தாய் சொல்லையும் கர்ணன் ஏற்காததும் சொந்த அண்ணன் தம்பி என்று பார்க்காததும் அன்று மகுடம் தன்னை பரதன் சூடாததும் அண்ணன் திருப்பாதுகை கொண்டு அரசாண்டதும் உண்மையை போற்றவே சத்தியம் காக்கவே அல்லவோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் தந்தை நான் இங்கே நீதி தேவன் நான் அங்கே Why should you test me? இவதியா என்று தீர்ப்பு சொல்லிட்டேன் பெத்த தகப்பனா போய் நான் அவனை பார்த்துட்டு வர்றேன் சட்டத்துக்கு அவன் குற்றவாளியா இருந்தாலும் என் மனசாட்சிக்கு என்னமோ அவன் நிரபராதின்னு தான் தோணுது பார்த்து பேசிட்டு வரேன் என்னப்பா சொல்றேன் நானும் அவனை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி பணம் கொடுத்தேன் ஆமாப்பா நான் காரணம் கேட்டப்போ கூட டூ வாட் ஐ சீ சொன்னீங்களே இம்பாசிபிள் நீ என்ன சந்திச்சதா சொன்ன அந்த நேரத்துல நான் உங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லப்பா நீங்க தான் வந்தீங்க அசந்தர்ப்பமா இந்த தொலைவையாவது மாட்டிக்கிட்டீங்களோ கொலையும் செஞ்சிட்டீங்களோன்னு பயந்து எல்லா குத்தத்தையும் நானே ஏத்துக்கிட்டேன்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா சங்கர் யாரும் நமக்கு வேண்டாதவங்க நம்ம எல்லாரும் சேர்த்து அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க ஆமா உன்னை கைது செய்யறதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நீ வேற யாரையாவது சந்திச்சியா நல்ல யோசனை பண்ணி சொல்லு அப்பா என்ன கைது பண்ணி நான் போகும்போது தியாகுங்கிற மெக்கானிக் என்னை பார்த்து ரொம்ப கேலியா பேசினான் தியாகு
யார் அவன் எங்க இருக்கான் ஏவன்க ராஜோனர் இக்னோர் ஏரியால தான் இருக்கான் நினைக்கிறேன் ஆஹா தம்பி எஸ் யாரு ஜஸ்டிஸ் ராஜா ஓ ஜஸ்டிஸ் என்ன சார் பெரிய ஜட்ஜ் கேவலம் அந்த கராஜ் பக்கம் வந்திருக்கீங்க எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் மூச்சு நாமதானப்பா விடணும் நமக்காக மத்தவங்க விட மாட்டாங்க அழகா பேசுறீங்க ஜட்ஜ் இல்லையா பேசுற சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகம் சார் தேங்க்யூ இங்க தியாகுன்னு யாராவது இருக்காங்களா ஏன் அவரை நான் பார்க்கணும் ஆர்டினரி மெக்கானிக் அவன் அவையா சார் உங்களுக்கு என் மகன் சம்பந்தமா அவர்கிட்ட நான் பேசணும் எந்த மகன் எனக்கு ஒரே மகன் தான் ஷுர் வெரி ஷுர் ஏன் ஒரு மகன் போதும் நிறுத்திட்டீங்களா ஜோக் அடிக்கிறிய சொந்த மகன் தான் ஜோக் அடிக்கலாமோ ஓகே யாகு கிட்ட ஏன் பேசணும் என் மகன் குற்றவாளியானதுக்கு அவன் தான் காரணம் ப்ரூஃப் இருக்கா எஸ் என் மகன் கைதியாகும் போது அவனை பார்த்திருக்கான் கேவலமா பேசியிருக்கான் சிரிச்சிருக்கான் அப்படின்னா தியாகு தானே அவனுக்கு விரோதியா இருக்க முடியும் ஓகே அந்த தியாகுவுக்கு நீங்களோ உங்க மகனோ விரோதியா இருக்க கூடாதா என்ன சொல்றேன் வெரி சிம்பிள் நாய் கடிக்காம இருந்தா நாம கல்லால அடிக்க போறது இல்ல கரெக்ட் ஷட் அப் அந்த தியாகுவை கூப்பிடு அப்ப நானே தான் என்ன கூப்பிட்டுக்கணும் நீ தான் தியாகுவா எஸ் எங்க அம்மா வச்ச பேராதான் என் அப்ப எனக்கு பேர் வைக்கல ஏன் சங்கரை காட்சி கொடுத்தேன் அவன் என்ன தப்பு பண்ணான் ஏன் ஏன் வெரி வெரி சிம்பிள் டிட் ஃபார் டாட் பதிலுக்கு பதில் ஏன் பதிலுக்கு பதில் உன் வாழ்க்கையில அவன் குறுக்கிட்டானா ஏன் அவன் மேல பழி போட்டேன் அவன் அப்ப செஞ்ச குற்றம் இன்னைக்கு கிரேட் ஜட்ஜ் அன்னைக்கு ஏமாத்துக்கார மோசக்கார 100% ரோக் சடம் யூ ரஸ்கல் யார பார்த்து இப்படி எல்லாம் பேசுறேன் உண்மை சொல் யார் நீ ஒரே மகன் சங்கர்னு சொன்னீங்களா ஜஸ்டிஸ் அவனோட ஒசத்தியான மகன் என்னைக்கோ காதலிச்சு கர்ப்பிணியா கைவிட்டீங்களே ஜானகி அந்த அம்மாவுக்கு நீங்க கொடுத்த மறக்க முடியாத பரிசு இந்த மகன் எங்க சங்கரை பாத்தீங்களா அத்தா எப்படி இருக்காருங்க என்ன சொன்ன எதுக்காக குத்தத்தை ஏத்துக்கிட்டான் என்ன அக்கள் ஏன் பேசாம போறீங்க அக்கள் ஜானகி உயிரோடு இருக்காளா தியாகு அவளுடைய மகனா அப்ப என்ன மறந்துடுங்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு எனக்கு எழுதினாலே அது அவளுடைய கையெழுத்து தானே ஏன் என் தலையெழுத்து இப்படியாச்சு ஜானகி ராஜா என்ன ஜானகி ஒரு குட் நியூஸ் சொல்லு நான் தாயாக போறேன் மை காட் ரொம்ப சந்தோஷம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே உண்மையிலேயே நாம ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பீடு தான் இந்த நல்ல சமாச்சாரத்தை ஊருக்கு போய் எங்க மாமா கிட்ட சொல்லி அடுத்த வாரமே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஊர்ல இருந்து சீக்கிரம் வந்துருவீங்கல்ல போறேன் பேசுறேன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் வந்துடுறேன் தட்ஸ் ஆல் உன் முடிவு அதுவா இருந்தா என் மக ராதாவோட முடிவு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ராஜா சின்ன வயசுல இருந்தே அவ உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவ ஆமா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி என் மனசுல ஜானகியை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது நீங்க ராதாவுக்கு வேற ஒரு நல்ல இடமா பாருங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அவ கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிடறேன் இதுதான் உன் முடிவா ஆமா வாங்க தம்பி எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் ஜானகி எங்க அவங்க நேத்துக்கே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்க வந்தா இந்த கடதாசியை உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் சொல்ல முடியாத காரணங்களால் நான் உங்களை விட்டு போகிறேன் நீங்கள் தேடினாலும் கிடைக்க முடியாத இடத்திற்கு செல்லுகிறேன் எனக்காக காத்திராமல் வேறு பெண்ணை மணந்தேன்
நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதை நிறைவேற்றி வையுங்கள். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். உங்கள் ஜானகி. ஜானகி, ராஜா, நடக்க கூடாதது நடந்து போச்சு, அதையெல்லாம் மறந்துரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க போற? இத பாரு, ஜானகியோட மனசாந்திக்கு ஆகாது, நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்க. என் மனசு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. இனிமே எது நடந்தா என்ன? உங்க இஷ்டப்படி செஞ்ச. ஜானகி உயிரோட இருக்கும்போது ராதா கிட்ட நான் உண்மையை மறைக்க கூடாது. நடந்தது அவகிட்ட சொல்லி ஜானகிக்கு நான் நியாயம் வழங்கணும். ஐயா, ஐயா, நான் தாங்க. அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க ஐயா. டாக்டர் குட்டிகா, நத்திங் டு வரி ராஜா. நான் மேல்நாட்டில இருந்து வர்றதுக்குள்ள உங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து போச்சு. மகளுக்கு வாழ்க்கை சரியில்லை, மகன் ஜெயில்ல. பாவம், ஒரு தாயோட மனசு இதையெல்லாம் எப்படி தாங்கும்? வயிறு கொதிக்கும் போது ரத்தம் கொதிக்குது. ஷீ இஸ் ஹேவிங் ஹை பிளட் பிரஷர். அதிர்ச்சி தர்ற எந்த விஷயத்தையும் ராதா கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். எது நடந்தாலும் மனசோட முழுங்கிடுங்க. என்ன மிஸ்டர் தங்கப்பன், நான் சொன்னபடி வைரங்களை தயார் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சது முதலாளி. இது அத்தனையும் டூப்ளிகேட், பாக்குறதுக்கு ஒரிஜினலா இருக்கும். வெரி குட், வெரி குட். காளிதாஸ், ஓ மோசடிக்கு துணையா எங்க அப்பாவை இத்தனை வருஷமா உபயோகப்படுத்தினியே, அவருக்கு எப்ப விடுதல் தரப்போற? ரொம்ப அவசரமா? நியாயமான சோறு அவர் கொஞ்ச வருஷமாவது சாப்பிட வேண்டாம், அதுக்காகத்தான். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் விடுதலை கொடுத்துடுறேன். ஓகே, உனக்கு தெரியுமா, கள்ளப்பணம் பொய் கணக்கு எல்லாம் உன் கையில இருக்கா? இருக்கட்டும், என்னைக்காவது நீ காட்டி கொடுத்துடுவ. அதுக்கு முன்னாடி உன்னை கேஸ்ல மாட்டி விடணும்னு சொன்ன. இந்த சின்சியர் ஒர்க்கர் ஆரோக்கியம் மாரி அதிசய லூசி, அந்த சின்ன பையன் கிட்ட என்னமா டே நைட் வளைக்கிறேன், என்னையா உள்ளே தள்ளுறேன்னு சொன்னான் அந்த பிளடி ஃபூல். காளிதாஸ், கன் இருக்குதா? எதற்கு? அந்த அன்கிரேட்ஃபுல் சோமாரி பையனே அப்படியே சுட்டாளறேன். நீ சுடக்கூடாது லூசி, அவனை ஈஸியா சாகடிக்கிற பிளான நான் தரேன். இத முடிச்சா நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் பணமும் தரேன். 2 லட்சம்? யூ மீன் 2 லட்சம்? எஸ். எப்படி எப்படி? வா சொல்றேன். வர. Come on, Lucy. Come. சொல்லு. அந்த பேராசைக்கார சட்டநாதன் என்கிட்ட அக்கவுண்ட் செட்டில் பண்ண வருவான். வருவான். அவனுக்கு நான் டூப்ளிகேட் வைரங்களை கொடுக்க போறேன். கொடு, அவனுக்கு அதான் கொடுக்கணும். என்ன உள்ள தள்ளுற, அவனுக்கு அதே கொடு. நீ என்ன பண்ற? என்ன பண்ணனும் சொல்லு. இந்த நாய் பொம்மை இருக்கே. ஏய், நல்லா இருக்குது மேன். ஏய், ஏய் காளிதாஸ், இதே மாதிரி பொம்மை ஒண்ணு சட்டநாதன் கார்ல இருக்குது இல்ல? எக்ஸாக்ட்லி. தெரிஞ்சுதான் அதே மாதிரி பொம்மை தயார் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள டைம் பாம்ப இருக்கு. காருக்குள்ள சட்டநாதன் வைரங்களோட சந்தோஷமா ஏறுவான். கார் ஸ்டார்ட் ஆன உடனே
சுத்தமா. மாஸ்டர், என்னையா போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொன்னேன். இன்னையோட உன் ஆட்டம் கிளாஸ். ஐயோ காளிதாஸ், காளிதாஸ் கண்ணே பறிக்குது. வைரத்தா வைரத்தா வைரத்தா. ஐயோ இந்த மாதிரி வைரம் வையகத்திலேயே கிடையாது. என் உடம்பே பறிக்குது. நிச்சயம் பறிக்கும். இதெல்லாம் உனக்குத்தான். இத பாரு, இந்த பொம்மையில உனக்காக எல்லாம் பிக்ஸ் பண்ணி தரேன். ஐயோ காளிதாஸ், நீ மனுஷனே இல்ல, கடவுள். போடு போடு போடு. Thank you. இந்த சட்டநாதா, இத வெச்சிக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இது அத்தனை மொத்தமா வித்து எனக்குன்னு சின்ன 5-star ஹோட்டல் ஒன்னு கட்டிக்குவேன். சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள நிலத்தை எல்லாம் வாங்கிக்குவேன். எவனாவது இந்த ஊர்ல செத்தான்னா கூட 8 நிலம் என்கிட்ட தான் விலை கொடுத்து வாங்கணும். எப்படி நம்ம ஐடியா? ஃபண்டாஸ்டிக். சட்டநாத, எனக்கு ஒரு ஐடியா வேணுமே. தரனே, இந்த மட்ராஸ் போலீஸ் என்ன ரொம்ப மோபம் பிடிக்கிறாங்க. அதுக்காக அப்படியே இங்க இருக்கிற ஸ்டாக் எல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த இடத்தையே மாத்திடலாம்னு பாக்குறேன். இந்த சிஐடி கஸ்டம்ஸ் இவங்க கண்ணில படாம எப்படி தப்பிக்கலாம்? வெரி சிம்பிள். ஜஸ்டிஸ் ராஜாவ இந்த சிஐடி எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க, சலாம் போடுவாங்க காளிதாஸ். அதனால தியாகுவன் நம்ம பழைய பிளான் படி ஜட்ஜ் வேஷத்துல ஸ்டாக் ஓட அனுப்பி வை. There you are, சட்டநாதன், there you are. நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டியவனே இல்ல, ரொம்ப டாப்ல போக வேண்டியவன். இவ்வளவு வைரத்தை கொடுத்திருக்கிறியே, போயிடுறேன் போயிடுறேன். வா வா, நானே உன்னை கார் வரைக்கும் விட்டுட்டு வரேன். என்ன மரியாதை, என்ன மரியாதை. ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம், எனக்கும் துணை வேணும். வா வா வா. மாஸ்டர், அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் உன் கடைசி பயணம். உன் கடைசி ஜபம் நான் பண்றேன். லூசி, என்ன பாம் பாம் ஆர்ன் அடிக்கிற? நீ எப்போ வந்த? நான் உன் முன் பின்னாடி வந்தேன் மாஸ்டர். நான் வரும்போது நீ இல்லையே. நீ போகும்போது நான் இருப்பேன். மாஸ்டர், தள்ளு. எங்க? என்ன? வீட்ல உட்கார். ஓஹோ, ரொம்ப மரியாதையா இருக்க. ஸ்டீரிங் புடி. இது வரைக்கும் எதை புடிச்ச? ஏசாத ஸ்டீரிங் புடி. ரைட்ட ஓட்டு. வரை. ஓஹோ, இன்னைக்கு நீ சரியில்லை. இந்த நிலைமையில உன்னை இங்க விட்டுட்டு போகப்படாது. ஏறு வண்டியில. என்ன குவாக் குவாக்? வேற. நோ நோ. இவ்வளவு அன்பா கூப்பிடுறாரு, போ லூசி. வாட் மேன், எனக்கு ஒன்லி ஒன் டாக்டர் இருக்கு. எனக்கு தான் ஒன்லி ஒன் டாக்டர் இருக்கு. யார் வண்டியில? ஏர் லூசி. காலி, ஏ காலி, ஏர் ஏர். இதான் மேன், என்ன எதுக்கு மேன் உட்கார வைக்கிறேன்? ரெண்டு பேரும் ஒன்னா போறது. ஒரே ஆல்ரைட். ஏய் காலி, போ ரைட் குடுக்குற, எனக்கு சேர்த்து. ஒரே பாம்ல ரெண்டு பேரும் க்ளோஸ். மாஸ்டர், ஜஸ்ட் கார் ஸ்டாப் பண்ணு. யா வாட்? ஏ, எனக்கு பாத்ரூம் வருது, நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ அர்ஜென்ட் மேன். எனக்கு அர்ஜென்ட் தான், வீட்ல வந்து இருந்துக்கோ. ஐயோ ஐயோ, நாய் பொம்மை. டேஞ்சர் டேஞ்சர். என்ன நாய் இல்ல? என்ன டேஞ்சர், குலைக்க மாட்டேங்குதா? இது நாய் இல்ல. பாம் 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 பாம். அடையாம் பாம் பாம்னு கத்துற. பாம்பே ப்ரோக்ராம் அடுத்த வாரம் தானே? ஓ காட், பாம்பே இல்ல மாஸ்டர், இந்த நாய் பொம்மையிலே காளிதாஸ் டைம் பாம் வச்சிருக்கா. டைம் பாமா? வெளியில போடு வெளியில போடு வெளியில போடு. ஐயோ கொஞ்சம் தவறி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பல் மிக்ஸ் ஆயிருக்கும் மாஸ்டர். அயோக்கிய ராஸ்கல் காளிதாஸ், அந்த வைரத்தை டெஸ்ட் பண்றதுக்குள்ள என்ன அழிக்க பாத்துக்கறானே மாஸ்டர். அந்த பொம்மை உள்ள இருக்கிற வைரம் ஒரிஜினல் இல்ல, அல்லம் டூப்ளிகேட். டூப்ளிகேட்? என்கிட்ட ஏன் கத்துறே? உன்னை கொல்லணும். அந்த நாய் பொம்மைக்குள்ள பாம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாய் தான் சொல்லிச்சு. எந்த நாய்? காளி நாய். காளிதாசா? எஸ்.
அந்த பாஸ்டர் நம்ம ரெண்டு பேரையும் எனிமியாக்க பாத்துக்கான். அவனே அழிக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான் போடனா. ஹாய் தியாகு, அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தேவி, நம்ம விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப அவசரம் உங்களுக்கு. ஆமா, அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? பொண்ணு உடனே வர சொல்லு பாக்கணும்னாங்க. பாரு, நீ எப்பவும் வருவிய மாடனா, அது மாதிரி வராம பட்டிக்காடும் பட்டணமும் இல்லாம சென்டர்ல ஒரு செட்டப்ல வந்துரு. என்ன இப்ப வரப்போற கெட்டப்ல பாருங்களேன், ஒன்ஸ் மோர் ஆரம்பத்துல இருந்து நீங்க லவ் பண்ண போறீங்க. அம்மா தேவி வணக்கம். வாமா, பொண்ணு மகாலட்சுமி ஆட்ட இருக்க, கோயில் பிரசாதம் எடுத்துங்க. அம்மா, உனக்கு தேவிய பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரி, நீங்க அங்க போக்காருங்க, நான் அடுப்ப கவனிக்கிறேன். தேவி அடுப்ப பாத்துக்குவா, நீ போய் ரெஸ்ட் எடு, 10 நிமிஷத்துல ஆம்லெட் வரும். என்னப்பா, வந்த உடனே மாமியார் வேலை வாங்குறான்னு நினைச்சுக்க போறா. அப்படி நினைக்கிற பொண்ணு புடவையில வருவா, பனியன்ல போட்டுட்டு வருவா. நீங்க போங்க. சரிப்பா. என்னங்க இது, என்ன மாட்டு வச்சிட்டீங்க? என்ன மாட்டிக்கிட்ட? ஆம்லெட் தெரியும்னு. ஏன் தெரியாதா? ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் தான் தெரியும், அது திங்க முடியாது. கஷ்டகாலம், ஆம்லெட் தெரியாத மருமக ஒரு மருமகளா நம்ம நினைச்சிட்டா? ஆம்லெட்டுக்கும் மருமகளுக்கு என்ன சம்பந்தம்? அது கல்லுல வேகுது, நீங்க எங்களை வேக அடிக்கிறீங்க. சரி சரி, கதவு பக்கம் நின்னு அம்மா வர விடாம ஆக்ஷன்ல காட்டுற, நீ ஃபாலோ பண்ணு. என்ன? சரி. நீ வேற ஒண்ணு சத்தறீங்க. பல்லவர்ச்சி குஷ்ணில போட்டுரு. ஏய், போடுவேன் தெரியும்ல, எனக்கே தெரியாம. எனக்கே தெரியாம அவ வயித்துல என் புள்ள வளருதே. ஓ புள்ளே, பொண்ணாவும் இருக்கலாம். ஐயோ, யார் கேட்டு இதெல்லாம் பண்ணனே? ஏங்க இதெல்லாம் மீட்டிங்கா போட முடியும்? மம்மி மம்மி, ஐ அம் வெரி சாரி மம்மி, எங்களை பிளஸ் பண்ணு மம்மி. நடந்து நடந்து மம்மி, மம்மி ப்ளீஸ் மம்மி. நிஜமாவே உன் வயித்துல புள்ளே இருக்குதோ? எஸ் மம்மி. இட்ஸ் ஆல் ரைட். அங்கிள், அத்தை மருந்து சாப்பிட மாட்டே நட முடிக்கிறாங்க. என்ன
கவலைப்படாத சங்கர, நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். அவன் சம்பந்தமா நிறைய விஷயங்களை சேகரிக்க வேண்டியிருக்கு. அதுல திடீர்னு ஒரு புது சிக்கல். ஜஸ்டிஸ் ராஜா, தியாகு பேசுற. எங்க உங்களை கோர்ட் பக்கமே காணோம்? குடும்பத்துல அப்செட்டா? நீயாப்பா? வெரி குட். இப்பாவது மானோட குரலை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜஸ்டிஸ் சார்? ஒரு பொண்ணுக்கு செஞ்ச பாவம் கடவுள் கேட்காட்டாலும் மனுஷன் கேட்பான்னு தெரியுதா? தம்பி, எப்படி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா, ப்ளீஸ். யாருங்க பேசுறது? புள்ள, நம்ம புள்ள மாதிரி ஒரு பையன். அவங்கிட்ட நீங்க எதுக்காக ப்ளீஸ் சொல்லணும்? அவன் ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் ஆத்திரப்படுறான். நிதானமா பேசி அவங்ககிட்ட ஒரு விஷயத்த பிடிக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். அப்படி தியாகு, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் சொல்றத நீங்க கேளுங்க ஜஸ்டிஸ் சார். நிரபராதியா உங்க மகன் வெளியே வரணும்னா? ஆமாப்பா. இந்த உலகமே அறியும்படியா எங்க அம்மாவை நீங்க மனைவியா ஏத்துக்கணும்? ஐ மீன், சீக்ரெட்டா வீட்டுல வச்சுக்கிறது இல்ல, ஒரு பொது மேடையில நின்னு அவதான் எனக்கு மனைவின்னு ஆதாரபூர்வமா சொல்லணும். சொல்றப்பா, நிச்சயமா சொல்றேன், எந்த அப்செக்ஷன் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும், இதுல என் தப்பு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை இப்போ திடீர்னு சொன்னேன்னா என் உயிருக்குயிரான சில பேர் இதனால பாதிக்கப்படுவாங்களேன்னு பாக்குறேன். அப்போ எங்க அம்மா உங்களுக்கு உயிர் இல்லையா? நான் நீதிபதிப்பா, என்கிட்டே குறுக்கு கேள்வி போடுறியா? உங்ககிட்ட நீதி இல்ல, அதான் போடுறேன். முடிவா சொல்றேன், சமூகத்துல என் தாய்க்கு சரியான அந்தஸ்து தரணும், இல்லன்னா உங்க குடும்பமே என்னால அழியும். சொன்னதை செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, ஹலோ. என்னங்க போன்ல என்ன பேசுறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? இது ஒரு பெரிய வழக்குறாதா, கடவுளையே தீர்ப்பு சொல்ல முடியாத கடுமையான வழக்கு. குற்றவாளி யாருங்க? இந்த கேஸ்ல குற்றவாளியே இல்லையே. அப்போ கேஸ் தள்ளி போட்டுட்டே போக வேண்டியதானே? இது தள்ள முடியாத வழக்குறாதா. இந்த வழக்குல ரெண்டு உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சோன்னா நிச்சயமா இன்னொரு உயிர் போயிடும். இதுல என்ன குழப்பம்? ரெண்டு உயிருக்கும் சமமா நீதியை வழங்கிடுங்க. அப்படியா சொல்ற? பெண் மனம் எந்த விஷயத்தை எப்படி எடைபோடும் எனக்கு தெரியாது. யாரு? தானகி. என்னங்க? எப்படி நான் செத்து போக போறேன்? ஆனா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு எழுதி வச்சுட்டு போறியே. ஏம்மா இப்படி எல்லாம் நாடகமானே? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணு? ஐயோ, நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த தெய்வமே என்ன மன்னிக்காது. சாக போற ஒரு உயிரை காப்பாத்தணும்னா நான் உங்களை மறந்துடணும்னு ஒருத்தர் சொன்னாரு. கல்யாணம் நிச்சயம் பண்ண நீங்க ஊருக்கு போன பின்னால உங்க மாமா என்ன பார்க்க வந்திருந்தாரு. முகூர்த்தத்தை குறிக்கிறேன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு என் மகளுக்காக உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கேன். அம்மா, அம்மா, தான் அத்தானத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு குழந்தையில இருந்தே என் மக ராதா மனசுக்குள்ளேயே ஒரு வைராகியத்தை உண்டாக்கிக்கிட்டா. அம்மா, ராஜா வேறொரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே என் மக ஒன்னும் சொல்லாம விஷத்தை தின்னுட்டா. விஷத்தை சாப்பிட்டாங்களா? இப்ப உங்க மக உயிரோடு இருக்காங்களா இல்லையா அது சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது, என்னால எந்த உயிரும் பறி போயிடக்கூடாது. உங்க மக உயிர் தப்பிச்சிட்டாங்களா? நல்ல நேரத்துல ஒரு டாக்டர் கிடைச்சாரு, என் மக பிழைச்சிட்டான். ஆனா இன்னமும் என்னை ஏன் புழைக்க விட்டீங்க? நான் சாகுறேன்னு கதர்றாமா? தாயே, ராஜாவை விட்டு கொடுன்னு கேட்க எனக்கு எந்த நியாயமும் இல்லை.
அதிகாரமும் இல்லை. ஆனா என் ஒரே மகளை இழக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு மேல என்ன நீங்க மறக்கணும். என் நினைவே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சாக போறதா கடுதாசி எழுதி வச்சேன். எங்க ராதா தானே உங்க மனைவி? ஆமா ஜானகி. ரொம்ப சந்தோஷம். ராதாவுக்காக நான் விட்டு கொடுத்த புண்ணியம் தான் எனக்கும் தைரியம் கொடுத்து என் பிள்ளையும் வளர்க்க வச்சது. உங்க மனைவியா நிக்கிறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் ஒரு தாயா நின்னுட்டேங்க. ஜானகி ஜானகி, நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம மகன் தியாகு தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். தியாகுவே, நம்ம பிள்ளைய நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் ஜானகி. நீங்க தான் அப்பான்னு சொன்னீங்களா? அவனே தெரிஞ்சுக்கிட்டான். நான் சொல்லலைங்க. யார் சொன்னாங்களோ, எதுக்காக சொன்னாங்களோ, ஆனா என் மகனை எனக்கு விரோதமா தூண்டிவிட்டு நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு யாரோ திட்டம் போடுறாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம தியாகுவே உங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காங்க. ஐயோ, என்ன இது அநியாயம்! யாருங்க அது? யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் தியாகு, என்னப்பா மறுபடியும் இந்த ஜட்ஜி வயசுல வந்துட்டியா? நாலு காளிதாஸ் உன்ன வர சொல்லு, உனக்கு முன்னாடியே தெரியுமா? எங்க இந்த தகல் தானே வானாகிறது பத்தியா சொல்ற? கொஞ்சம் இருப்பா, பொறி கிளம்புது. அவங்க சொன்னபடி நீ இதே வேஷத்துல இந்த ஹோட்டல் சீ வியூ ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடு. போயிடுறியா? நீ என்ன அடி இந்த பலமா விழுது. Okay, thank you. Morning, sir. Good morning. How are you? Fine, thank you. எங்க எவ்வளவு தூரம் சார்? ஒரு அண்ட பார்க்க வந்தேன். கொன்னுட்டான் தியாகு. ஜஸ்டிஸாவே மாறிட்டா. கமிஷனரே அடையாளம் தெரியாம செல்யூட் அடிக்கிறான்னா நம்ம பிளான் சக்சஸ். வண்டர்ஃபுல் தியாகு, வண்டர்ஃபுல். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, ராஜாவோட மனைவி பார்த்தா கூட ஜஸ்டிஸ் தான் சொல்லுவேன். என்ன சமாச்சாரம்? வெரி பர்சனல். இங்க பேசக்கூடாது, நம்ம இடத்துக்கு போலவா? பிசினஸ் இங்க தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு தியாகு. என் பொம்மலாட்டத்தை நிறுத்திக்கிட்டு நான் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறேன். என் சொத்து முழுவதையும் இந்த பொம்மைக்குள்ள வைரமா பதிக்கிட்டேன். இதை அப்படியே பொம்பாய்க்கு பிளேன்ல நீ கொண்டு போகணும். அங்கே என் ஏஜென்ட்ஸ் கிட்ட இதை கொடுக்கணும். அதுக்கு வெகுமானமா அந்த ஜஸ்டிஸ் ராஜாவோட குடும்பத்தை கூண்டோடு அழிக்க நான் உனக்கு பிளான் தரேன். தேங்க்யூ. ஆமா, இதுக்கு நான் ஏன் ஜஸ்டிஸ் ராஜா வேஷத்துல போகணும்? சாதாரணமா மெக்கானிக் தியாகுவாவே போயிடலாமே. நோ, யூ ஆர் ராங். நீ தியாகுவா போலே, போலீஸ் நிச்சயம் உன்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ ஜஸ்டிஸா போலே, உனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட், யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. சோ இந்த வேஷத்துல நீ என்ன நம்புற? தென் வாட்? இதே வேஷம் தானே ஜட்ஜோட மகனை ஜெயில தள்ளினது. அப்பன கோர்ட்ல அலற வச்சு மகனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது இந்த வேஷம் தானே? பூபதியை நான் கொலை பண்ண அந்த பழியை சங்கர் தலை மேல போட்டது இந்த வேஷம் தானே? புரியல? இப்பதான் நல்லா புரியுது. கைதா, ஹலோ ரமேஷ். கம்ப்ளீட்டா பேக் பண்ணிட்டு வெளிநாடு போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நீ சொன்ன வார்த்தைப்படி எங்க அப்பாவை விடுதலை பண்ணிட்டு நீ எங்க வேணாலும் போ. உன் பேச்ச கேட்டு பாவம் ஒரு ஊம பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்துட்டேன். இதோ பார் காளிதாஸ், எங்க அப்பாவை நீ விடுதலை பண்ணல, உன் உடம்புல இருக்கிற உயிர் உன்னை விட்டு விடுதலை ஆயிடும். அம்மா, நீங்க அம்மா, இவன் பேச்ச கேட்டு நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்.
இப்ப வருத்தப்பட்ட என்னப்பா பிரயோஜனம்? நாய்க்கும் பேய்க்கும் வாழ்க்கப்பட்ட அனுபவிச்சுதான் தீரணும். பயமூடிட்டு வெளியப்போ. என்ன அவங்கிட்ட போய் என்ன நாய் பேய்ங்கற? நோ நோ நோ, ஜாகுதா ராஜா வேஷத்துல இருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்க கூடாது பாரு. அதுக்காக அது சரி காளிதாஸ், ரமேஷோட அப்பனே ஏ பூட்டி வச்சிருக்கிய, அவனை என்ன செய்ய போற? ரமேஷும் அப்பனையும் ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பணத்தையும் நேரா ஜஸ்டிஸ் வீட்டு ஹால்ல போடுவேன். மருமகன் பணத்தை பார்த்துட்டு பெத்த மக பொட்டணிஞ்சு போயிட்டாளேன்னு ராஜாவும் அவன் மனைவியும் நெஞ்சு வெடிச்சு பொட்டுன்னு விழுந்து சாகணும். யாகு ஏன் அடிச்ச? ராஜாவோட மனைவி நெஞ்சு வெடிச்சு சாகட்டும்னு சொன்னியே, அதே ராஜாவோட மனைவி தானே எங்க அம்மா? எங்க அம்மாவையும் சேர்த்து சொல்றேன்னு தான் அர்த்தம். ஓ சாரி, டெரிபிள் சாரி. எனவே யாகு, இந்த என் உயிரே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், கவலைப்படாது. இது என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். லக் எப்பவுமே என் பக்கம் தான். குட் பை. குட் பை. சட்டரோதா நீயா? நானே தான். ஆவி இல்ல அசல். அண்டர் கிரவுண்ட்ல என்ன வெடி வச்சு கொல்ல பாத்தில்ல பனமரத்து பயல. நானே ஒரு ஆட்டம் பாம், எனக்கு ஒரு டைம் பாமா? விஷத்துக்கே விஷமாடா, போலி வைரங்களை கொடுத்து என் மாஸ்டர் பிரெயின கேலி பண்ணில்ல. இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள என் கணக்க தீக்கல, ஓ மொத்த கதையும் அம்பலத்துக்கு வந்துடும். ஜாக்கிரத மனு. சிரிக்காதே சட்டநாதா. உன்னுடைய அக்கவுண்ட் இப்போவே செட்டில் பண்ணவா இல்ல? அறிவு கட்டவனே, உன் மூளை அர்ஜென்ட் செலவைக்கு போடுறா. இப்படி எல்லாம் நீ ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் நீ யார் யார கொலை பண்ண, என்னென்ன அக்கிரமம் செஞ்ச, அதெல்லாம் டேட் வாரியா சாட்சியோட எட்டு முளை வேட்டி அளவுக்கு பட்டியல் போட்டு என் செக்ரட்டரிட்ட கொடுத்திருக்கிறேன். ஏய் காளிதாஸ், அந்த பூபதிய கொலை பண்ணியே அத அப்படியே போட்டோ எடுத்து கேபினட் சைஸ்ல காப்பிய போட்டு அந்த காப்பிய கவருக்குள்ள போட்டு சீல வச்சு என் செக்ரட்டரிட்ட கொடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா காப்பி. சட்டநாதன் முழுசையும் கேள்றா முண்டம். இப்ப என் செக்ரட்டரி உன் ஜாதகத்தோட என் வீட்டு போன் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பா. எனக்காக இன்னும் அரை மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போகணும், அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணணும். இல்ல என் செக்ரட்டரி ஐஜி ஆபீஸுக்கு போவா, அர்ஜென்ட் கம்ப்ளைண்ட் ஆதாரத்தோட கொடுப்பா, ஐஜி தலைமையில ஒரு போலீஸ் படையே ஊர்வலமா வரும் உன்னை தேடி. என்ன சொல்ற மனோர்? என்ன உழவே சட்டநாதன், சட்டநாதன் ஐம் சாரி, டெரிபிளி சாரி. என்ன மன்னிச்சிடப்பா, நான் தோத்துட்டேன். சத்தியமா உன்கிட்ட நான் தோத்துட்டேன். இத பாரு, நான் பாதியில்தான் வில்லன், ஆனா நீ ஆதியில அம்மா வயிற்றுல இருக்கும் போதே வில்லன்ப்பா. வில்லனாவது கள்ளனாவது, தட்டி கொடுக்கறதெல்லாம் அப்புறம். இன்னும் அரை மணி நேரத்துல என் பங்க கொடுத்துடு, இல்ல உன் ஜாதகம் போலீஸுக்கு போயிடும். சட்டநாதன் குடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் எல்லா வைரங்களையும் பொம்மையில அடிச்சு நம்ம தியாகு கிட்ட கொடுத்தமிச்சேன். நீ போய் சொல்ற. சத்தியமா தான் சொல்றேன், நீ கொடுத்த மாஸ்டர் பிளான் பிரகாரம் தான் நடந்துகிட்டேன். காளிதாஸ் சார். காளிதாஸ், நீ ஒருத்தனுக்கு குழி வெட்ட, அதுல நீயே விழுந்துட்ட. யார் பேசுறது? யார் நீ? ஜஸ்டிஸ் ராஜா. என் வேஷத்தை தியாகுக்கு போட்டு என்ன க்ளோஸ் பண்ண பார்த்தேன், ஆனா நான் உன்னை தேடி வந்தப்போ யாகு தான் என் வேஷத்துல வர்றான்னு நினைச்சு நீயே க்ளோஸ் ஆயிட்டேன். இல்ல நீ போய் சொல்ற, அப்பட்டமான போய். நீ தான் பூபதிய கொன்னேன்னு சொன்னியே, என் மகனை எப்படி ஜெயில அடைச்சேன்னு சொன்னியே, அது மட்டுமா? வைரம் நிறைஞ்ச பொம்மையை என் கையில கொடுத்தியே, அதுக்குள்ளவா மறந்துட்ட? மை காட், காளிதாஸ் ஏன் அலற? போற நேரத்துல கடவுளை நல்லா வேண்டிக்கடா, புண்ணியம் உண்டு. இதோ பார், என் மருமகனையும் அவனுடைய அப்பாவையும் கூட்டிகிட்டு நேரா ஏலகிரி மலைக்குமா. இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் சொன்னபடி செய்யணும், இல்ல என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறது உனக்கே புரியும். ஹலோ ஹலோ, போச்சு
போச்சு, கம்ப்ளீட்டா போச்சு. சட்டனாதான் நான் ஏமாந்துட்டேன். என்ன வளர்ற? இப்ப வளர்ற, இனிமேல் தலைமையில பிச்சுக்குவேன். நீ எதை வேணாலும் பிச்சுக்க, விஷயத்த சொல்லு. வேஷத்தை போட்டு என் சொத்தெல்லாம் கொண்டு போனவன் தியாகம் இல்ல. பிறகு யாரு? ஜஸ்டிஸ் ராஜா. உன் பொம்மலாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சா காளிதாஸ்? இந்த பொம்மைகள் எல்லாம் ஒரு வண்டியில ஏத்து மூர் மார்க்கெட்ல கொண்டு போய் பத்து பத்து பைசான்னு வித்துடலாம். சட்டனதா, விழுந்த நேரத்தில் தூக்கி விட வந்தாப்பா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கீழே விழுந்தப்ப தான் எட்டி மிதிக்கணும். நீ எல்லாம் எழுந்திருக்கவே கூடாது. எழுந்திருக்கலாம், எதுவுமே செய்ய முடியாது. சட்டனதா, பரசெல்லாம் மறந்துடு. ஜஸ்டிஸ் மேட்டர் முடிச்சா ஆளுக்கு பாதிக்கு பாதி. பாதிக்கு பாதி? சத்தியமா? சத்தியமா தரே. அந்த ராஜா உன்ன போன்ல என்ன மிரட்டினா மேட்டர் சொல்லு. அவன் மருமகனையும் அப்பனையும் கூட்டிக்கிட்டு இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் ஏலகிரி மலைக்கு வரணுமா? ஓ மை காட், இந்த பயத்துல அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சட்டனாதா, அந்த படுப்பாவி செக்ரட்டரி உன் போன் வரலன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட போறா. தயவு செய்து அவளை ஸ்டாப் பண்ணு. பாதி சார் கண்டிப்பா தரேன், சத்தியமா தரேன். பிளீஸ் பிளீஸ். எஸ் லூசி ஸ்பீக்கிங். சட்டநாதன் ஸ்பீக்கிங். லூசி, அந்த பூபதி மர்டர் போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் சேஃபா என் கையிலே வசிக்கணும் இருக்கிறேன் மாஸ்டர். உன் போன்காக தான் வெயிட் பண்ணிக்கணும் இருக்கிறேன். இப்பவே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டெப் எடுக்கட்டுமா? மே லூசி, நீ ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம். நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நானும் காளிதாசும் ஏலகிரி மலையில ராஜாவை சந்திக்க போறோம். எனக்கு வர வேலை சொல்லி நீ வர வேலை செய்தே, வர வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன். சீ, ஏலகிரி மலையில இந்த ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு இன்னா வேலை, காளிதாசும் மாஸ்டரும் அங்க இன்னத்துக்கு போகணும். லூசி, தேவி, ஜஸ்டிஸ் வணக்கம். மாஸ்டர் பிளான் ரெடி. என்ன அம்மா நீங்க சொல்றது? உண்மைதான்ப்பா. இது அன்னைக்கே நான் சொல்லியிருந்த, உங்க அப்பா நல்லவர்னு நீ தெரிஞ்சுகிட்டு இருப்ப. இவ்வளவு வெறுப்பும் வேகமும் உனக்கு வந்திருக்காது. டே தியாகு, நேரா உங்க அப்பா கிட்ட போய். இல்லம்மா, அதுக்கு முன்னாடி என்ன அவருக்கு எதிரா தூண்டி விட்டு இத்தனை பாவமும் செய்ய வச்சாங்களே, அந்த காளிதாசியும் சட்டநாதனையும் பழி தீக்கப்பா. தியாகு, தியாகு, அந்த காளிதாசோட கம்ப்ளீட் ஸ்மக்லிங் லிஸ்டோ, அவன் செஞ்ச கொலைக்கு ஆதாரமா போட்டோ எல்லாமே எங்கிட்ட இருக்கு. தேவி, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். காளிதாசோ எங்க அப்பாவும் இங்க இல்ல. உங்க அப்பாவை தேடிட்டு ஏலகிரி மலைக்கு போயிருக்காங்க. ஒருவேளை உங்க அப்பாவை. தியாகு பாவிங்க, அவருக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிட போறாங்க. சீக்கிரமா ராஜா, நீ சொன்னபடி உன் மருமகனையும் அவங்க அப்பனையும் இங்க கொண்டாந்துட்டேன். நீ எங்க இருந்தாலும் சரி, வெளியே வா. ஒருத்தனா வந்துட்டு ஏண்டா கதை இழக்கிற? காட்டி என் மருமகனி அவன் தகப்பனையும். இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. காட்டுறேன் பாண்டியா. பாத்தியா பட்டாளத்தை? அத்தனை துப்பாக்கியும் சேர்ந்தா போல சத்தம் போட்டுச்சுன்னா உன் சத்தம் அடங்கிடும் ஜஸ்டிஸ். சத்தத்துக்கு பயந்திருந்தா தன்னந்தரியா வந்திருக்க மாட்டேன்டா பாஸ்ட. இன்னும் திமிரா பேசுறியா ராஜா? பொம்மைய கீழே போடுறியா இல்ல நானே உன்னை சுட்டு பொசக்கி எடுத்துடுவா? என்ன சுடுறது இருக்கட்டும், உங்க காலுக்கு கீழே குழி வெட்டி உங்களுக்கு எல்லாம் சுடுகாட்டம் உண்டாக்கி இருக்கேனே, அத முதல்ல பாடுறா பிளடி ஃபூல். பாக்குறியா? மறுபடி பாக்குறியா? காளிதாஸ், பட்டாளம் எல்லாம் துப்பாக்கிய போடலன்னா ஒட்டு மொத்தமா உங்களை எல்லாம் கொளுத்திடுவேன். போடுங்கடா துப்பாக்கிய. வெரி குட், இதுதான் கிராண்ட் சரண்டர். முதல்ல அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட மேல அனுப்பு, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பாண்டியா, காளிதாஸ், என் மகனை குற்றவாளியாக்கி என் மூலமாகவே அவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களே, நீ வந்த சட்டநாதன். நீங்க ரெண்டு பேரும் அப்ரூவர் ஆகி கோர்ட்டுக்கு வந்து என் மகன் நிரபராதின்னு சொல்லணும். இது என்னுடைய செகண்ட் கண்டிஷன். இதுக்கு சம்மதிக்கல உங்க எல்லாரையும் மொத்தமா பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன்.
யார பார்சல் பண்ண போற ராஜா? இங்க பார், குடும்பத்தையே பார்சல் பண்ணி கொண்டாந்துருக்க. உன் குடும்பத்துல ஈ கொசு தவிர எல்லாத்தையும் கொண்டாந்துட்ட. சட்டம் தெரிஞ்ச எனக்கு ஏன் இந்த கெட்ட உத்தி நினைக்கிறியா ராஜா? ஆரம்பத்துல இருந்தே நீ எனக்கு தொழில் விரோதி. உன்னை அழிக்கணுங்கிற வெறியில காளிதாசுக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். எப்படி என் மாஸ்டர் பிளான்? எப்படி என் சூப்பர் பிளான்? முதல்ல உன் மனைவி. உனக்கு விரோதியா வாழ்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா? என்ன நீ புரிஞ்சுகிட்டா சரிதான். இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், என் பொண்ணே, உன் பையன், நாம ரெண்டு பேரும் சம்பந்தி ஆக போறோம். Bring in the bus today.
ஒதுங்கி இருந்தாலும் உங்க மடியில மனைவிங்கிற உரிமையோட கண் மூட போறேனே, எனக்கு வேற எந்த பெருமையும் வேண்டாங்க. உண்மையை ராதா கிட்ட சொல்லி, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழணும்னு நினைச்சனே, அதுக்குள்ள ராதா இனிமே தியாகு ஓம் பிள்ளை வழக்கை மறுபரிசீலனை செய்ததில் காளிதாஸ் தான் கொலையாளி என சந்தேகமில்லாமல் நிரூபிக்கப்படுகிறது. எனவே இதற்கு முன் குற்றவாளியாக கருதப்பட்ட சங்கரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அக்கா, உங்க விருப்பப்படியே தியாகு இந்த வீட்டுக்கு மூத்த மகனாயிட்டான். ராதா, நம்ம குடும்பம் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எல்லோருடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்.